हरिः ॐ नमस्तदते श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभौं वसिष्ठं सख्यं च तत्सूत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमताश्रिशिष्यम् శ్రీశంకరాచార్యమదాస్య పద్మపాదం చాష్టామలకం శిష్యం తం తోడకం వార్తీకాలమన్యాన సద్గురూన్ సంతతమానదోస్మి సదాశివసమారంభాం భగవత్పాదమహిమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం. ఆదిశంకర భగవత్పాదాల ఎదపట్ట శతశ్లోకి ప్రకరణ గ్రంథం పాత్రుకో అలా 53 శ్లోకం వరకం పాత్రుకో. ఇప్పుడు ఎంత సందర్భత్துல இருக்கோம்னா ஆத்ம தத்துவமானது உபாதிகள் மூலமாக பிரகாசிக்கிறது. ஆத்ம தத்துவமானது உபாதிகள் மூலமாக பிரகாசிக்கிறது. எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்றதுக்கு ஜடமா ஒரு கண்ணாடி இருக்கு. ஜடமா கண்ணாடி இருந்தாலும் அது எப்படி நம்மளுடைய முகத்தை பிரகாசிக்க வைக்கிறதோ அந்த மாதிரி இந்த மனசு புத்தி நம்மளுடைய தேகம் எல்லாம் ஜடமாக இருந்தாலும் அதனுடைய பிரதிபிம்பத்தினால அது வந்து பிரகாசிக்கிறது அப்படின்னா அது எப்படின்னா நீங்க ஒரு கண்ணாடி வச்சிருக்கோம், அதுல சூரிய ஒளி மேல படுறது, அந்த கண்ணாடியை வந்து அந்த இருட்டான ஒரு இதுக்கு அப்படி திருப்பினோம்னா அந்த கண்ணாடி மூலமா அங்க உள்ளுக்குள்ள வெளிச்சம் தெரியறது. அதே மாதிரிதான் இதுவும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு வெங்கல பாத்திரம் இருக்கு, அந்த வெங்கல பாத்திரத்து மேல ஏதோ ஒரு ஒளி பட்டுது ஆனால் அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அது தெரியுது வீட்டுக்குள்ள. இப்படி பாக்கிறது ஜடமாக இருந்தாலும் பிரகாசிக்கக்கூடிய சக்தியானது எப்படி வரும் ஜடத்துக்கு அப்படின்னா பிரகாசியமான ஒரு பொருள் அது மேல பட்டுதே ஆனால் பிரகாசிக்கிற ஒரு சத்திய ஒரு சக்தியானது அதுக்கு வருகிறது. அதே மாதிரிதான் இந்த ஆத்ம எப்படி சூரிய கிரகணங்கள்லாம் சந்திரன் மேல பட்டதுனால சந்திரன் வந்து ஒளியில் இருக்கிறதுனால உங்களுக்கு பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுடைய ஒளியிலேயே எல்லா காரியம் நம்மளால பண்ணக்கூடிய சாமர்த்தியமானது ஏற்படுகிறது. இப்படி அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா மனசு புத்தி அகங்காரம் என்ற உபாதியின் மூலமாக அந்த சூரியன் அந்த பரமாத்மாவானதுடைய பிரகாசமானது அதுல படும் பொழுது இதுவும் இருக்க மாதிரி தெரியறதுனாலதான் இப்ப நாம எல்லாம் எப்படி தெரியறோம்னா நான் சேத்தனன் அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணம் என்ன, எங்கிட்ட இருக்கிற பாடி மைண்டு மைண்ட்ல மூணுத்துக்குமே சேத்தனத்துவம் கிடையாது, ஆனா சேத்தனன் வந்து அந்த உயிர் இருக்கிறதுனால வருது. அவர் இருக்கிறதுனாலதானே கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, மூக்கு உணுகர்றது, நாக்கு பேசறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பிரகாச தன்மையை கொடுக்கக்கூடியது அந்த உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவினாலதான் இந்த பிரகாச தன்மையானது வருகிறது தவிர சுயமா ஜடமாக இருக்கக்கூடிய வருதில்லை அப்படின்னு சொன்னார். இதுல வேதாந்தங்கள்ல எப்படி இந்த பரமாத்மாவானத உபாதியின் மூலமாக இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் மூலமாக பிரகாசத்தை ஏற்படுகிறது அப்படின்றத ரெண்டு விதமாக ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். அத்தியாச பாஷ்யத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதிபிம்பவாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அவச்சேதகவாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து டெக்னிக்கலா இருக்கு. ஏன்னா அவச்சேதகவாதம் அப்படின்னாக்கா நம்ம பிரதிபிம்பவாதம்னா என்ன மீன் பண்றது அப்படின்றத பார்த்துப்போம். அவச்சேதகம்னாக்க அந்த உபாதியாக இருக்கக்கூடிய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல அது வந்து உழருது. உழறதுனால என்ன ஆச்சு, அதனுடைய தன்மை எல்லாம் இதுல வந்துடுறது. இது வந்து அவச்சேதகம்னா இது லிமிட் பண்றது, எங்கும் இருக்கக்கூடிய பரமாத்மாவானது என்னுடைய புத்தியில பண்ணதுனால என் புத்தி சக்திக்கு உள்ள விஷயங்களுக்குள்ள அது வந்து பிரகாசப்படுத்தக்கூடிய ஒரு சாமர்த்தியம் வருது. இதுக்கு பேரு அவச்சேதகவாதம் அப்படின்னு பேரு. இன்னொன்னு என்னன்னா கண்ணாடியில எப்படி பிரதிபிம்பிக்கிறதோ அதே மாதிரி இந்த மனசுல அது பிரதிபிம்பிக்கிறது. அந்த ஜடமான ஒரு மனசுல ஒரு பிரகாசமான ஒரு ஆத்மா பிரகாசிக்கிறதுனால இந்த மனசானது அந்த காரியங்கள்லாம் பரமாத்மா மாதிரி செய்யறது, காரியங்கள்லாம் செய்யக்கூடிய சின்ன ஒரு சக்தியானது அதுக்கு ஏற்படுறது இல்லையா. இப்ப இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கடாகாசம் அப்படின்னு வச்சுங்க, ஒரு கடம் ஆனது உபாதி,
ஆகாசமானது எங்கு இருக்கக்கூடிய ஆகாசம், எங்கு இருக்கக்கூடிய ஆகாசமானது வியாபகமாக இருக்கக்கூடிய ஆகாசம் மகாகாசம்னு ஒண்ணு எல்லா இடத்துலயும் நமக்கு தெரியுது. அது என்ன ஆச்சுன்னாங்க, இந்த குடத்துல வந்து கனாகாசமாக இருந்தது. இந்த கனாகாசத்துல என்ன ஆச்சுன்னா அந்த இடைவெளியானது கனத்துக்குள்ள இருந்தது, அதுல ஜலத்தை உருட்டுறீங்க இல்லையா. அப்போ ஜலாகாசமானது என்ன ஆச்சு, இன்னொரு ஆகாசம் அதுல வந்துட்டு பாருங்க. ஜலத்துல ஒரு ஆகாசம் இருக்கு, அதுல இந்த மேல இருக்கக்கூடிய சூரியனானவர் அதுல போய் பிரதிபிம்பிக்கிறார். அப்படின்னாக்கா அது உள்ள பிரதிபலிக்க பிரதிபிம்பமா பிரதிபலிக்கிறார். அப்படின்னா எப்படி, எத்தனை ஆகாசம் இருக்கு பாருங்க, வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம் கடத்துல வருது, அந்த ஆகாசத்துல ஜலமானது வந்துருச்சு, அந்த ஜலத்துக்குள்ள ஒரு பிரதிபிம்பம் ஏற்படுகிறது. அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அப்படின்னா கடாகாசமா இருக்கு, ஜலாகாசமா இருக்கு, அதுலயே உங்களுக்கு கடாகாசமா இருக்கு, ஜலாகாசமா இருக்கு, மேகாகாசமா, அதுல மேகமா அங்க தெரியுது. இப்படி நாலு விதமா பாக்குறது. இதுல இந்த வியாபகமாக இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய ஆகாசம். எங்கும் இருக்கக்கூடிய ஆகாசம் இந்த குடத்திலயும் இருக்கு, இடைவெளியானது இங்கேயும் இருக்கு. அதனால அது எல்லா பக்கமும் இருக்கு, ஆனா இதுலயும் இருக்கு, வெளியிலயும் இருக்கு, இது உள்ளயும் இருக்கு. அப்படின்னு ஒரு ஒரு அறிவு நமக்கு ஏற்படுறது. இந்த வியாபகமான ஆகாசமானது வெளியில இருக்கு, குடத்துக்குள்ளேயும் இருக்கு. சரி, இதுக்குள்ள ஜலம் இருக்கு. இந்த ஜலத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, சாதாரண ஒரு குடத்துல ஜலம் இருக்கு, அந்த ஜலம் வந்து சின்ன ஜலமா இருக்கிறதுனால அது உள்ள என்ன மிஞ்சி போச்சுன்னா ஒரு அடி கூட இருக்காது, அரை அடி தான் இந்த ஜலம் இருக்கு. அந்த அரை அடிக்குள்ளேயே அந்த பிம்பம் பிம்பமானது அதுல வந்து சேர்றது. சோ இந்த அரை அடிக்குள்ளேயும் அந்த பிம்பமானது சூரியனானவர் தெரிவிக்கின்றார், வெளியிலேயும் அந்த சூரியனானவர் இருக்கிறார். அப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சோ இதுக்கு பேரு ஜல வியாபகமான ஒரு ஆகாசம் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஜலத்துல அவர் பிரதிபலிக்கிறார் ஐயோ, அதை பிரதிபலிக்கிறோம்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருந்தா தானே பிரதிபலிக்க முடியும். அப்படின்னா அந்த இடத்துல அது அது வழி விடுறது அந்த பிரதிபலனத்துக்கு. அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு, ஜல பிரதிபிம்பித ஆகாசம். இப்ப மூணு ஆகாசம் நம்ம கையில மாட்டின்றது, வியாபகமான ஒரு ஆகாசம் மகாகாசம், ஜல வியாபகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம், ஜல பிரதிபிம்பிதமாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாசம். இப்படி இருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா வியவகாரத்துக்கு யோக்கியமாக ஆகுது இல்லையா. இப்ப நம்ம அந்த தண்ணியை வச்சுட்டு சுட வச்சுக்கலாம், அது உள்ள வேற ஏதாவது போடணும்னா போகலாம். அதான் இப்போ அந்த ஜலத்தெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்க, மீடியமா இருக்கிறது ஜலமானது அங்க போயிடுது. அங்க போயிடுதுனாக்க என்ன ஆகும், இந்த ஜல வியாபகமான ஆகாசமும் போயிடுது, அதுல பிரதிபிம்பிதமான ஆகாசமா போயிடுது. அப்படின்னா என்ன இருக்கிறது, ஒரு ஆகாசம் தான் இருக்கு இல்லையா. இதை நம்ம ஒத்துட்டோம்னா என்ன, அப்ப இது ஆத்மாக்கு நான் வருவேன். இப்ப இதை ஒத்துட்டாங்கன்னா சர்வ வியாபகமாக ஒரு ஆத்மாவானது இருக்கு சரியா. அதுக்கப்புறம் அந்த கரணத்துல வியாபகமாக ஒரு ஆத்மா இருக்கு, ஜல வியாபக ஆகாசம் மாதிரி அந்த கரணம் வியாபகமாக ஒரு ஆகாசம் இருக்கு. அந்த அந்த கரணத்துல பிரதிபிம்பிதமாக ஒரு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா தான் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கு, அதுல நான் நான்னு தோண்டிக்கொண்டு இருக்கிறது. இப்படி இதுல இன்னும் கொஞ்சம் பாருங்க, அந்த ஜலத்துல அழுக்கு இல்லையா. இன்னைக்கு இப்போ கடாகாசம் எடுத்துக்காம ஒரு குளத்துல இருக்கக்கூடிய ஆகாசமா எடுத்துங்க, ஒரு மொத்தமே ஒரு 4 அடி 5 அடி தான் இருக்கு அந்த குளத்துல தண்ணி இருக்குன்னு வச்சுங்க. அந்த தண்ணியில என்னாச்சு, சூரியனானவர் பிரதிபலிக்கிறார். அவர் என்ன பண்ண, 5 அடி தான் இருக்கு. அப்படின்னா படிச்சின்னமா இருக்கு அந்த ஆகாசமானது, சின்னதா இருக்கு அந்த ஆகாசமானது. அந்த சின்ன ஆகாசத்துல இவருடைய பிரதிபிம்பம் வருது. இப்ப என்னாச்சு, அந்த ஜல ஆகாசத்துல உங்களுக்கு அலைகள்லாம் வந்துட்டு அழுக்கெல்லாம் வந்து சேர்றது இல்லையா. அதே மாதிரி நம்மளுடைய அந்த கரணத்துல என்னாச்சு, அழுக்கெல்லாம் வந்து சேர்றது, டென்ஷன்லாம் வந்து சேர்றது, அலைகள்லாம் வந்து சேர்றது. இப்போ அந்த ஜலத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னாக்க இப்ப என்னாச்சு, எங்க இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்காம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கரணத்துல இருக்க அழுக்கெல்லாம் எப்ப போகும், அந்த கரணத்துல இருக்கக்கூடிய இந்த டர்புலன்ஸ் எல்லாம் எப்ப போகும்னா, ஜலம் அங்க போயிட்டா மாதிரி நீங்க அந்த கரணத்தை நீங்க எங்கேயாவது எடுத்துட்டீங்கன்னா இருக்கிறது ஒரு பரமாத்மா தான் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னு தெரியுது இல்லையா. இப்படி இந்த ஆத்மாவானது மூணு வகையில நம்மளுக்குள்ள பூந்திருக்கு அப்படின்றத சொல்றதுக்காக அடுத்த ஸ்லோகமானது வருது. பூர்ணமா ஒரு ஆகாசம் ஒண்ணு இருக்கு, அப்புறம் ஆத்மாவா ஒரு ஆகாசம் இருக்கு அந்த கரணத்துல, அப்புறம் அனாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் கென்ஷன் எல்லாம் வந்து நம்மளுக்கே சேர்ந்துருது. இப்படி மூணு விதமான ஆகாசமானது வந்து சேர்ந்துருச்சு. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், வேதாந்தத்துல இந்த அழுக்குன்னு எதை சொல்றீங்களோ, இங்க ஜலத்துல இருக்கக்கூடிய அழுக்கு எது, நம்மளுடைய புண்ணிய பாபங்கள். அங்க இருக்கக்கூடிய டர்புலன்ஸ் வேவ்னு எதை சொல்றீங்களோ அதுதான் இங்க சுக துக்கமாக நம்ம கையில இருக்கு. இப்படி
புண்ணிய பாபத்தின் மூலமாக சுகம் துக்கம், அழுக்கின் மூலமாக அது காத்தடிக்கும் பொழுது அந்த அழுக்கினால அங்கு வந்து சலசலப்புல ஒரு வேவானது ஏற்படுகிறது. அதே மாதிரியே நம்ம கையில இருக்கக்கூடிய மனசுக்குள்ள என்ன ஆச்சு, புண்ணியம் வரும் பொழுது சந்தோஷம் வரும்போது ஒரு சலனமானது ஏற்படுது, துக்கம் வரும்போது ஒரு அழுகையானது ஏற்படுது. இப்படி சலனம், இப்படி இந்த துஷ்ட சதுஷ்டயம் ராகத்வேஷத்தினால தர்மாதர்மங்கள் வருகிறது. சுகம் துக்கம் இது ரெண்டும் அதனுடைய பலன்களாக பிரதிபிம்பிக்கிற பலன்களாக இருக்கு. இந்த தோஷத்தோட கூடின இந்த நாலு தான் மனசை அந்த ஆத்மாவை தெரிய விடாம தடுக்கிறது. நம்ம கையில நாம தான் ஆத்மான்னு தெரிய விடாம தடுக்கிறது எது அப்படின்னு பார்த்தா, நம்ம கையில இருக்கக்கூடிய ராகத்வேஷம். அந்த ராகத்தினால நீங்க என்ன பண்றீங்க, புண்ணியமோ பாபமோ செய்யறோம். துவேஷம் பண்றதுனால பாபமானது சேர்றது, நல்ல ராகங்கள் வந்தது ஆனால் புண்ணியமானது சேர்றது. இந்த புண்ணியத்தினால நமக்கு சுகமானது கிடைக்கிறது, பாபங்கள் மூலமாக நமக்கு துக்கமானது, நம்ம செய்தது நம்மளே அனுபவிக்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம். இப்படி இந்த துஷ்ட சதுஷ்டயம் அப்படின்னு பேரு சாஸ்திரத்துல. ரொம்ப தோஷம், ரொம்ப துஷ்டர்கள் நம்ம கையில ஒரு நாலு பேர். இந்த நாலு பேரு நம்மள பரமாத்மா என்பதை அறிய விடாம பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கு அப்படின்னாரு. இது எப்ப போறது அப்படின்னாரு, தத்துவமசியாது வாக்கியத்தினால. அவர் சுரேஸ்வராச்சாரியா ரொம்ப அழகா சொன்னார், தத்துவமசியாதி வாக்கியங்களை நீங்க கேட்கறதுனால இப்ப என்ன ஆகுதுன்னாக்க, அவாந்தர வாக்கியங்கள் வேதத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பிரம்மமானது இருக்கு அப்படின்னு தெரியுது. அந்த பிரம்மமானது எப்படி இருக்கு, சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த ஜெகத்துக்கெல்லாம் கர்த்தாவாக இருக்கக்கூடியவர் யாரு, பரமாத்மா தான் ஜெகத்துக்கெல்லாம் கர்த்தா. இப்படி எல்லாம் வந்தது. ஆனாலும் நமக்கு சரியாக அதனால புரிந்து கொள்ள முடியும், பரமாத்மாவை சரியா பரமாத்மா ஒண்ணு இருக்கு, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றதுதான் நமக்கு தோன்றது. எனக்கு என்ன ஆச்சு அப்படின்றதுனால இப்ப என்ன ஆச்சுன்னாக்க, அதை போக்குறதுக்காக இவர் வந்து இதெல்லாம் பரோட்சமா இருக்கு, நீதான் அந்த பரமாத்மா அப்படின்னு. எதை நீ வெளியில பரமாத்மான்னு வெளியில தேடிட்டு இருக்கியோ அது எங்கேயும் கிடைக்க போறது இல்லை. நீங்க தேடிட்டே இருக்க வேண்டியதுதான், இந்த ஜென்மா முழுக்க பரமாத்மா எங்க இருக்கான்னு மேல பாத்துட்டே இருக்க வேண்டியதுதான். மோகக்கட்டையை மேல தூக்கிட்டு மேல மேல மேலன்னு பார்த்துருந்தா அவரை இந்த ஜென்மால பாருங்க. சரி, உள்ள பாக்குற சார், மேல தூக்கினா பார்க்க முடியாதுன்றீங்க. உள்ள பாக்குறாக்கா அன்னமயமா இருக்கா, பிராணமயமா இருக்கா, மனோமயமா இருக்கா, விஞ்ஞானமயமா இருக்கா, ஆனந்தமயமா இருக்கான்னு உள்ள தேடி போனா அங்கேயும் ஒண்ணும் கிடைக்கல, இங்க உள்ளயும் கிடைக்கல. அந்த சமயத்துல ஸ்ருதியானது வந்தது, நமக்கு கண்ணை திறந்து விட்டது. அப்பா நீ வெளியில எதை தேடிட்டு இருக்கியோ, உள்ள எதை தேடிட்டு இருக்கியோ, அது ரெண்டும் ஒண்ணுதான்பா அப்படின்னு அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொன்ன உடனேதான் அப்பாடான்னு அவன் தேட விஷயமானது புரியுறது. அப்ப என்ன ஆச்சு, அந்த புரிஞ்ச போது என்ன ஆச்சுன்னாக்க, இவன் அந்த பிரம்மமாகவே மாறிட்டான். பிரம்ம வித்து பிரம்மைவ பவதி. இவன் வந்து பாக்கி பொருள்கள்லாம் உலகத்துல எப்படி இருக்குன்னாக்க, எதை அறிந்து கொள்கிறோமோ அதுவாக நாம் ஆக முடியாது. புத்தகத்தை அறிந்தால் நான் புத்தகமா ஆக முடியாது. என்னுடைய ஒய்ஃப தெரிஞ்சதுனால நான் ஒய்ஃபா ஆக முடியுமா, எங்க அப்பாவை தெரியும் எனக்கு, நான் அப்பாவை ஆயிட முடியுமா, ஆக முடியாது. அவர் வேற நான் வேறதான், எல்லாம் வேற வேற. ஆனா உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் எப்படி இருக்கு, ஆனா இந்த சைத்தன்யமா இருக்கக்கூடிய பரமாத்மா மாத்திரம் கொஞ்சம் டிஃபரெண்ட்ப்பா, அது வெளியே இருக்காருன்னு. நீ அவரை தெரிஞ்சுட்டா நீ அவராகவே மாறிடுவ அப்படின்னு ஸ்ருதி வந்து சொல்லி கொடுக்க வேண்டியது. ஆகையினால நமக்கு உலகத்துல பிரத்யட்சத்தினாலையும் அனுமானத்தினாலையும் எதை அறிய முடியாதோ அதை சொல்லி கொடுக்க வந்ததுதான் இந்த வேதமானது. அந்த வேதமானது எங்க சொல்றதுன்னாக்க, அது கர்மகாண்டத்துல அதை பண்ணு இதை பண்ணு சத்யாவந்தனம் பண்ணு அக்னிஹோத்திரம் பண்ணுன்னு ஆயிரம் பண்ணு பண்ணுன்னு சொல்றது. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் எப்ப பண்ணி எப்ப எது பண்ணா என்ன, எத் கிருத்தகம் பத் அனித்யம். இவனுடைய புத்திக்கு எது செய்யப்பட்டதாக இருந்தாலும் எது அடையப்பட்டதாக இருந்தாலும் அது அனித்யமாகத்தான் இருக்கும். எனக்கு தேவையானது எப்படி, நித்தியமான மோட்சம் எனக்கு தேவை. எப்படி நித்தியமான மோட்சம் தேவைன்னு தெரியறது பாருங்க, யாருக்காவது போகணும் அப்படின்ற என்ன இருக்கா அப்படின்னா, எனக்கு வந்து ஆசை வந்து எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும்ன்ற ஆசை இருக்கு. ஏன்னா என்னுடைய சொரூபம் அது இல்லையா, நான் எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடவுளே வந்து சொன்னாலும், அப்பா உன்னுடைய காலம்லாம் ஆயிடுச்சு, நீ பண்ண கர்ம வினைகள்லாம் முடிஞ்சு போச்சு, உனக்கு 70 வயசாச்சுன்னா கரெக்டா நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்க. இவன் நம்ம பேசும்போது என்ன சொல்றான், ஆமாமா எல்லாம் அனுபவிச்சாச்சு, 70 ஆச்சு போய் சேர வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னா, அப்ப கடவுள் வந்து கேக்குற, ஆமாப்பா நீ தான் சொல்லிட்டியா இன்னைக்கு காத்தால, 70ஆம் தேதி 70 வயசு ஆனோடனே காத்தால வந்து உங்களை கூப்பிட்டு போறேன், ரெடியா இருங்க காத்தாலன்னா. அப்ப என்ன சொல்லுவான், கரெக்டு தான் நீங்க சொல்றது, நான் சொல்றதும் கரெக்ட், நீங்க சொல்றது ரைட்டு, கொஞ்சம் இருந்துட்டீங்கன்னா இந்த பார்த்துட்டே இருக்காங்க, பேரனுக்கு ஒரு பூனலை போட்டு தரணும் வச்சுங்க,
அதுக்கப்புறம் எனக்கு என்ன வர வேண்டியதுதான், நீங்க கூப்பிடுங்க, நீங்க பூனைக்கு வாங்க சாயங்காலம் முடிச்சிருக்க கர்மா கெடுத்துறாதீங்க, நீங்க ராத்திரி பண்ற தண்டி நீர் ஆகட்டும், ஒரு நாலு நாள் ஆன உடனே அப்புறம் வாங்கன்னு சொல்லுவான். ஆனா கரெக்டா அஞ்சாம் தேதி வந்தாருன்னா ஒத்து போமான்னு கேளுங்க, கொஞ்சம் இருக்க ஆனது ஆயிடுச்சு இவ்வளவு நாள் பொறுத்து உங்களுக்கு என்ன என் மேலதான் இருக்கிறான், இவ்வளவு பேர் இருக்கா அவன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒரு பத்து வருஷம் பொறுத்து வாங்கினீங்கன்னா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா வர வேண்டியது, அதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்றான். சரி, அவனுக்கு கல்யாணம் பண்ண வருவார் ஆய்வு அப்படின்னா அவனுக்கு ஒரு குழந்தை குழந்தை பார்த்துட்டா மூணு தலைமுறையை பார்த்தனா யாரும் சதாபிஷேகம் பண்றது இல்ல, கடகாபிஷேகம் அதை முடிச்சேனா வர வேண்டியது தானே. இப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கும். எப்படி போஸ்ட்போன் பண்ணுவீங்க? உங்க கையில இருக்கக்கூடிய அறிவோ பரிச்சின்னோ லிமிட்டடு, எனக்கு இருக்கக்கூடிய திறமையோ மிஞ்சி போச்சுன்னா இவ்வளவு தூரம் கை நீட்டுவேன், அதுக்கு மேல இருக்க முடியாது. இந்த ஒரு பரிச்சின்னமான உடம்பு பரிச்சின்னமான மனசு எனக்கு எல்லாம் தெரியுமா? எதுவும் தெரியாது, ஏதோ கொஞ்சம் தான் தெரியும். இதை வச்சுட்டு எனக்கு ஆசை பாருங்க, எப்போது நான் பகவானுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இது நடக்கிற காரியமா? இது ஏன் பின் அப்படி நினைக்கிறோம் எல்லாரும் அப்படின்னா, இது நம்மளுடைய சொரூபம் ஆனந்தமா இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தை சதா ஆனந்தத்தையே நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அந்த ஆனந்தத்தை வேணும் வேணும்னு நினைக்கிறதுனால பிரம்மம், இப்ப ஏற்பட்ட ஆனந்தத்தை வேணும்னு நீங்க நினைக்கிறதுனால ஸ்ருதியானது சொல்லிருது, அப்பா இந்த ஆனந்தம் இருக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்ல உன்னுடைய சொரூபமா இருக்கு, அது அந்த பிரம்மத்தை நீ அறிந்தானே, ஆனால் இங்கேயே தீர்காயுசா அமரத்துவத்தை நீ நிச்சயமாக பெறலாம். அதனால நீங்க என்ன பண்ணும், பிரம்மவித்தாக மாறணும், பிரம்மத்தை அறியணும், இது ஒண்ணுதான் மார்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிருது. அப்போ கர்மகாண்டத்துல சொன்னதுக்கெல்லாம் மேல வேதத்துல சொல்றதுக்கு ஒண்ணு இருக்குப்பா, அதுதான் வேதாந்தமானது. அந்த வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ண நிச்சயமாக நீ நினைக்கக்கூடிய அந்த பர்மனன்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு நீ எதிர்பார்க்கிற பர்மனன்ட் ஒரு சாட்டிஸ்பாக்சனை நீங்க இங்கேயே அனுபவிக்கிறதுக்காக முடியும். அதனால நீங்க ஆனந்த சுரூபமாகவே நீங்க ஆகிடலாம். ஆனந்தத்தை அடையிறதுன்னா என்ன அர்த்தம், ஆனந்த சுரூபமாகவே நீங்க மாறிட்டீங்கன்னாக்க அப்படி அடையலாம் அப்படின்னு வேதங்கள் சொல்றது. அது எப்படி வரும் அப்படின்னா, தத்துவமசி அப்படின்ற ஒரு வாக்கியத்தினால மட்டும்தான் இதுவானது. இந்த அத்வைத சாட்சாத்காரத்தினால மட்டும்தான் இந்த நிலைமையை பண்ண முடியுமே தவிர இதை தவிர வேற வழிய வழியே கிடையாது. அந்யப்பந்தா வித்யதே அயனாய, இதுக்கு வேற இந்த ஒரு மார்க்கத்தை தவிர நீங்க எந்த மார்க்கமும் உலகத்துல இல்லாத காரணத்தினால நீங்க வேதாந்தத்தை படித்து கொண்டேதான் இருந்தாகணும். சார் வேதாந்தத்தை படிக்கிறேன், நீங்க தத்துவமசின்னு சொல்லிவிட்டீங்க, நான் தான் பிரம்மனு தெரிஞ்சிடுச்சு, ஆனாலும் வரலையே, உடனே கோபம் வருது, போகும்போது பசிக்கிறது, சாப்பிடுறோம், இதெல்லாம் பண்றோமே தவிர இது வரலையே அப்படின்னாக்க ஏதோ ஒரு நம்மள தடுக்கிறது இல்ல, பிளாக் இருக்கு. அந்த பிளாக் ஆனது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, பிரமாணம் இந்த வேதத்தை நம்பலாமா, இது கர்மகாண்டத்துல இப்படி சொல்றது, ஞானகாண்டத்துல இப்படி சொல்றது, நான் ஞானகாண்டத்தை நம்பி கர்மகாண்டத்தையும் விட்டுட்டு அதுல இருந்து ஏதாவது வருமா, இப்படி சந்தேகங்கள்லாம் நமக்கு வருது. பிரமாணத்துல சந்தேகம், சுதி வேற உங்க சுதியானது நம்ப முடியறது இல்ல சார், ஒரு பக்கம் மனசைவ இதமாப்தவியம், மனசனாலதான் இதை அடைய முடியும் அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்றது. அதுக்கப்புறம் நேகநாஸ்தி கிஞ்ச, இது மனசனால் அப்ராப்ய மனசாச, இது ஒரு நாள் மனசனால அடையும். இப்படி எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு விருத்தமா பேசுறத நம்பி நான் எப்படி சார் பண்றது அப்படின்னா, ஒரு விருத்தமும் இல்லப்பா, இது விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னு ரெண்டு இருக்கு. ஒரு பொருளை நாம அடையணுமே ஆனால் நம்மளுடைய கண்ணும் அதை பார்க்கணும், வெளிச்சமா அதுல இருந்தாதான் அடையிற மாதிரி. அதே மாதிரி இந்த பிரம்மத்தை அறியணும் அப்படின்னாக்க நம்ம இந்த ஸ்ருதின்ற ஒரு பிரமாணத்தின் மூலமாக, இந்த விருத்தி வியாப்தியின் மூலமாக, நான் இவ்வளவு நாள் நினைச்சிருந்தேன், நான் இந்த சாதாரண மைண்ட் பாடி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அது இல்லப்பா நீதான் பரமாத்மா என்ற ஒரு டீச்சிங்னால எனக்கு அந்த அஜ்ஞானம் போறது. ஆனா நானே பரமாத்மான்றது ஒளிய மாட்டேங்கிறது இப்போ, அதுதானே பிரச்சனை. இங்க பொருள்கள்லாம் எப்படி தெரிஞ்சது, வெளிச்சம் வந்தது ஆனால் அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம். இப்ப தீபம் இருக்குப்பா, தீபத்தை பாக்கிறதுக்கு உங்களுக்கு கண்ணு மாத்திரம் இருந்தா போதுமோ இல்லையோ இல்லையா? ஒரு பொருளை பார்க்கணும்னாக்க உங்களுக்கு கண்ணும் வேணும் வெளிச்சமும் வேணும். அந்த வெளிச்சத்தையே பாக்கிறதுக்கு உங்களுக்கு அஞ்ஞானம் மாத்திரம் போச்சுன்னா போதுமே, ஞானமானது வர்றதுக்கு இன்னொரு வெளிச்சத்தை தேவையில்லை. ரெண்டாவது, நான் நான் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அதுதானே உங்களுடைய சொரூபம். அந்த நானா நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா அஜ்ஞானம் போனவன்னு நீங்க நானா மாறிடுவீங்க. அதனால லோகத்திலேயே எக்ஸாம்பிள் இருக்கு, விருத்தி வியாப்தி பல வியாப்தின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் வச்சு பாத்தீங்கன்னாக்க நீங்க இது எப்படி வருது அப்படின்னா, தத்துவமசின்ற ஒரு வாக்கியத்தினாலதான் வருது. நீயே அந்த பிரம்மம் அப்படின்னு, சசிய தத்துவமசியாதி வாக்கியா வாக்கியோத்த சம்யக் தீ, இதுக்கு பேர் தான் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாம் வேஸ்டான புத்தி, நீங்க அறிந்ததெல்லாம் சம்யக்
அப்படின்னாக்க நல்ல நுட்பமான அறிவுன்னா என்ன தெரியுமா, இதுதான் நுட்பமா நீங்க அறிய. இதுக்காக தான் உங்களுக்கு பிறக்கும் பொழுதே பகவான் என்ன பண்ணாரு, எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு சக்தி ஃப்ரீவில்லோட பதவிச்சார் உங்களை. உங்களுக்கு என்ன கோபம் வந்ததுன்னா, என்ன சார் நான் பண்ணதை நான் தானே அனுபவிக்கணும், இது மாதிரி தானே எனக்கு உடம்ப படைச்சிருக்காரு, நான் என்ன பண்ணா என்ன, எனக்கு தான் 85 வயசுனாக்க 85 வயசு இருந்துட்டு போறேன் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, கூடவே நமக்கு ஃப்ரீ வில்லையும் கொடுத்து இதுல இருந்து தப்பிச்சுண்டு நீங்க புண்ணியங்களை சம்பாதிச்சு பாவத்தை நீங்க கழித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேதாந்தம்னு ஒண்ணு இருக்கு, அது இருந்துச்சா நீங்க பிரம்மத்தையே அறியலாம் அப்படின்னு பகவான் அந்த ஃப்ரீ வில்லு யூஸ் பண்றதுக்கான சான்ஸையும் கொடுத்து வேதத்தையும் கொடுத்துருக்காரு. அந்த வேதத்தின் மூலமாக தத்துவமசி ஆதி வாக்கியமானது இவனுக்கு தெரியறது. இந்த தத்துவமசி ஆதி வாக்கியம் இந்த அஜ்ஞானிக்கு தெரிஞ்சதுனால இவன் என்னன்னா சம்யக்தி, ஒரு உண்மையான ஒரு அறிவானது இவனுக்கு வேதாந்தத்தின் மூலமா தான் ஏற்படும். வேற எதுனாலையும் இவனுக்கு அது வர்றதுக்கு சான்ஸ் ஞானாதேவத்து கைவல்யம், ஞானத்தினாலதான் மட்டும் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை தவிர உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு வேற அடிச்சு சொல்லிடுச்சு. இப்படி சம்யக்தி ஜென்மமாத்திரா, அந்த சம்யக்தி உங்களுக்கு என்னைக்கு வருதோ அதனாலேயே நீங்க பரமாத்மாவா ஆகிடலாம் தத்துவமசியாதி வாக்கியத்தினால அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அது மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விருத்தி வியாப்தியின் மூலமாக அவித்யா போயிடுறது உங்களுக்கு. அது மாத்திரம் இல்ல, சககாரியன அந்த அவித்திய போறது மாத்திரம் இல்ல, அந்த அவித்தியினால உண்டான உங்களுடைய டர்புலன்ஸ், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாமும் கூட சேர்ந்து போறது இல்லையா. நீங்க இந்த உடம்புல கட்டி வந்துருச்சுன்னு வச்சீங்க, நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா இது 2 ஹவர் டாக்டர் தான் மேல மாத்திரம் அதை கீறிட்டு விட்டான்னு வச்சீங்க, கரெக்டா திருப்பி அடுத்த சம்மருக்கு அதே இடத்துலயே வரும் இல்லையா. அந்த அஜ்ஞானமானது சும்மா நீங்க கிளாஸுக்கு வந்துட்டு நம்ம போனீங்கன்னா திருப்பி அது வந்துடும், கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனா நீங்க நல்லா அதை என்ன பண்ணோம் கேட்டு 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 அவர் சுரேஸ்வராச்சாரியார் என்ன சொல்லிவிட்டாருன்னா, சிரவணத்திலேயே மனநமும் நிதித்தியாசனமும் அந்தர்பாவம் ஆயிருக்கு, அதனால நீங்க விடாம கேட்க 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 கொஞ்சம் டிலே ஆக்கினாலும் பௌனப்புண்ணிய சிரவணம் புரியாது. திருப்பி திருப்பி புனப்புனா புனப்புனா நம்ம அந்த வேதாந்தத்தை புரியறதோ இல்லையோ கேட்டுட்டே வாங்க, ஒரு நாள் அது நிச்சயமா வேலை செய்யும். ஆனா வேலை செய்யக்கூடியது அது ஒண்ணுதான் உலகத்துல இருந்துச்சு, எந்த மருந்தும் உங்களுக்கு வேலை செய்யாது, இது ஒண்ணுதான். அப்ப அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன சாய்ஸா இருக்கு, இதை விட்டுட்டு போறேன்னு எங்க போக முடியும். ஆகையினால இந்த வேதாந்தத்தை நீங்க திருப்பி திருப்பி புனப்புனகா கேட்டுட்டே வந்தீங்கன்னா அவித்யை என்ன அதனுடைய சக காரியம் அதனால உண்டாகக்கூடிய காரியங்கள் ரெண்டுமே போகிறது இல்லையா. நீங்க அந்த முளையோட அந்த கட்டி ஆபரேஷன் ஒரு நல்ல டாக்டர் வந்து எடுத்துட்டாங்க, திருப்பி அது வரத்துக்கு சான்ஸே இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல டீப் ரூட்டடா இந்த தத்துவமசி தத்துவமசி அத்வைத்தம் அத்வைத்தம் ஆச்சாரியால் பாஷ்யன்றது உங்களுடைய பிளட்ல போய் நல்லா கலந்துச்சுன்னு வச்சுங்க, அது தானே ஒரு நாள் ஆச்சாரியால் எங்கேயாவது நமக்கு துரோகம் பண்ணதா எங்கேயாவது சரித்திரம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறவரும் உங்களையே பரமாத்மாவை ஆக்க முடியாதுன்னு அந்த திருடமான ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் அப்படின்னாரு. இந்த ஸ்ரத்தையோட யார் இருக்கானோ அவனுக்கு தான் இந்த ஞானம் வருது. அப்படிப்பட்ட அவனுக்கு இந்த அவித்தியோ அதனுடைய காரியமோ இந்த தத்துவமசியாதி தீ வந்த பிறகு நான் ஆசீத்து நான் அஸ்தி, இதுக்கு முன்னாடியே இல்லை, இது வரைக்கும் நீங்க இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க இந்த பாடியோட, அதுவும் இல்ல இப்பவும் இல்ல, கேக்குற நேரத்திலேயே இல்ல, நாளைக்கும் அது இருக்க போறது இல்ல. ஆகையினால இந்த தத்துவமசியாதி வாக்கியத்தினாலதான் எல்லாமே போறது அப்படின்னு சொன்னார். இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வேறுபடுத்தி காமிக்கணும்னாக்க அந்த பிரம்மத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு இல்லையா. பிரம்மம் எப்படி இந்த உபாதியில போய் மாட்டிட்டு இருக்கிறதுனாலதான இந்த பிரச்சனை எல்லாம் வருது. இப்ப இதுல இருந்து இதை அறிய தத்துவமசி எனக்கு அறியணும்னாக்க இந்த பரபிரம்மன் தான் சத்தியம், இந்த உபாதியானது பொய் அப்படின்னு பிரம்ம சத்தியம் ஒரு பிரச்சனை, ஜெகன் மித்யா ரெண்டாவது, இது வேற அறியணுமே, இது ரெண்டும் தெரிஞ்சாதானே இந்த அவித்யன்னா அது சககாரியா இருக்கக்கூடிய அதனுடைய ராமிபிகேஷன்ஸ் ரெண்டுமே போகணுமே, போகணுமேனா இது வரணும். இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பிரிச்சு காமிக்கக்கூடியது அப்படின்னாக்க வியாபிருத்தி அப்படின்னு பேரு. டெக்னிக்கல் கொஞ்சம் சப்ஜெக்ட், அதனால இவ்வளவு கொஞ்சம் டீடைலா சொன்னாக்கா இனிமே உங்களுக்கு சந்தேகமா வராது. இது எப்படின்னா வியாபிருத்தினா ஒரு பொருளுக்கு பேர் கொடுக்கறோன்னு வச்சுக்க, பரமாத்மான்னு சொல்றதே தப்பு. எங்க இருக்கிறது ஒரு பொருள் தான்னாக்கா அதுக்கு எப்படி பேர் இருக்கும், ஒன்னுன்னு பேர் வச்சாலே ரெண்டாவது இருந்ததுதான் இது ஒன்னு ஆகுமே தவிர, இல்லாத ஒரு பொருளாக்க பரமாத்மான்னு சொல்றதோ பிரம்மான்னு சொல்றதோ ஆத்மான்னு சொல்றதோ எல்லாம் தப்புதான். ஆனாலும் லோகத்துல புரிய வைக்கிறதுக்காக எனக்கு ஒரு விஷயம் வேணும்ன்றதுக்காக அதுக்கு ஒரு பேர் கொடுக்கறேன். அந்த பேரை கொடுத்துட்டாங்க என்ன சௌகரியம் அப்படின்னாக்க,
பாக்கி எல்லாத்திலிருந்து அதை தள்ளி காமிக்கிறதுக்கு எனக்கு சௌகரியமா இருக்கும். ஒரு அப்பாக்கு நாலு பசங்க இருந்தாங்க, அம்மாக்கு எப்படி யார் சாப்பிட்டா யாருன்னு புரியும், நாலு பசங்க இருந்தான் வேற சொன்னாதானே நாராயணா வந்து சாப்பிட்டியா, சீனிவாசா நீ வந்து சாப்பிட்டியா, ரங்கட்ராமா சாப்பிட்டியான்னு சொன்னாதான் ஒரு பேரு பாக்கி மூணு பேர்ல இருந்து பிரிக்கணும் அந்த நாலு பசங்களுடைய பேரை. அதுக்கு வியாபிருத்தியானது, இந்த வியாபிருத்தியானது எப்படி எல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்றது ஒரு ரொம்ப அருமையான ஒரு டிஸ்கஷன். இப்போ நமக்கு நிறைய இந்த டெக்னிக்கல் வேர்டு அவச்சேதகம் விசேஷனம் உபலட்சணம் இப்படி எல்லாம் சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா, இதெல்லாம் எதுக்காக வந்தது, இந்த பேச்செல்லாம் எதுக்காக வந்தது, ஒன்னுல இருந்து இன்னொன்னை பிரிச்சு காண்பிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான் இதெல்லாம். இந்த வார்த்தைகள் என்னன்னா புரிஞ்சுட்டோம்னாக்கா, இப்ப ஒரு பொருளை நம்ம நீளமா அந்த ரூம்ல இருந்து போய் என்ன நீளமா ஒரு கருப்பு குடத்தை எடுத்துன்னு வா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அது உள்ள மஞ்ச குடம் இருக்கு வெள்ள குடம் இருக்கு எல்லாம் இருக்கு, அதெல்லாத்தையும் எடுத்துக்காம நீளமான குடத்தை எடுத்துன்னு வான்னு நான் சொல்றேன். அதுக்காக தானே நீளன்ற வார்த்தையை நான் குடத்தை எடுத்துன்னு வான்னு சொன்னா நீங்க எந்த குடத்தை எடுத்துன்னு வருவீங்க, அதனால ஒரு விசேஷம் போட்டு சொல்றேன். ஒரு விசேஷத்தோட ஒருத்தரை சொல்றேன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, அவருக்கு விசேஷம் இருக்குன்றது காமிக்கிறதுக்காக இல்ல, பாக்கி பேரிலிருந்து அவர் வேறுபட்டவர்ன்றத காண்பிக்கிறதுக்காக ஒரு விசேஷம் போட்டேன். எதிர்க்க போயிட்டு இருக்காரு அவர் பால்டு ஹெட்டா ஒருத்தர் இருக்காரு அவர் கையில போய் இந்த லெட்டரை கொடுங்க அப்படின்னு சொன்னாக்க, அந்த விசேஷம் எதுக்காக போடுறேன்னா பாக்கி பேர் கிராப்போட இருக்கக்கூடியவர்கள் அவரை பிரிச்சு காமிக்கிறதுக்காக அவரை போடுறேன் இல்லையா. நிறைய பேர் அங்க சினிமா தியேட்டர் வாசல்ல பாயிண்ட் போட்டு இருப்பான், அங்க பஞ்சகஜம் கட்டிட்டு இருப்பவர் போய் பாருன்னு சொன்னா என்ன, அவர் விசேஷத்தை சொன்னாக்க பிரிச்சு காமிக்கிறார். இப்படி ஒரு பிரிச்சு காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுக்கு பேரு விசேஷனம். அப்படி இந்த விசேஷத்தை போட்டு நான் பிரிச்சு காமிக்கிறேன். இப்போ மஞ்சப்பட்டு அப்படின்னு சொல்றேன், மஞ்ச கலர்ல பட்டு இருக்குன்னு நான் சொன்னதுனாலயே என்ன உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீலப்பட்டு பச்சைப்பட்டு எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல மஞ்சப்பட்டு அப்படின்னு நான் சொன்னதுனாலயே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இதை தனித்து காமிச்சேன் அந்த மஞ்சப்பட்ட. சரி, இந்த பட்டானது விவகாரம் எப்படி பண்றது, இந்த மஞ்சப்பட்டு இதை துவைக்கிறீங்க கட்டிக்கிறீங்க உணத்துறீங்க எல்லாத்துலயும் அந்த மஞ்சளும் கூட சேர்ந்தே வந்துருக்கு. இந்த விசேஷத்தை அது உடாது இல்லையா, இவர் பால்டேட்டா இருக்கிறது எங்க போனாலும் பால்டா தான் இருப்பாரு இல்லையா, ஒரு விசேஷம் தானே அது. விசேஷம் சில சமயத்துல எப்படி வருதுன்னாக்க அந்த பொருளோடையே சேர்ந்து சேர்ந்து வருது, அந்த மஞ்சளா மஞ்சள் தன்மையை வந்து அந்த பட்டானது விடவே இல்லை அதை வச்சுட்டே வருது. அது எவ்வளவு நாள் இருக்கும்னா பட்டு இருக்கிற வரைக்கும் அந்த மஞ்சள் இருக்கும் இல்லையா, அந்த புடவை கழிச்சு நீங்க தூக்கி போடுற வரைக்கும் அது மஞ்சள் புடவைதான். இப்படி பிரிச்சு காமிக்கிறோம், இப்படி பிரிச்சு காமிக்கிறத யோசிச்சு விசேஷனம்னு சொன்னா மூணு ப்ராப்ளம் இப்ப வருது எனக்கு. என்னென்ன ப்ராப்ளம் வந்ததுன்னாக்க, அது பச்சை நீளத்தை விட டிஃபரன்ட்னு காமிக்கிறதுக்காக அதை மஞ்சப்பட்டுன்னு சொன்ன ஒரு ஒரு காரியம், அதை நம்ம மாட்டிக்கவே முடியாது. இன்னொரு காரியம் அது என்ன பண்றதுன்னா அந்த மஞ்சளும் கூடவே இருக்கும், நான் என்ன பண்ணாலும் அதை கட்டும் போதும் அந்த மஞ்சள் வரும், அதை துவைக்கும் போதும் அந்த மஞ்சள் வரும், அதை காய வைக்கும் போதும் மஞ்சள் கொடுக்கும், அதை யாருக்காவது கொடுத்தா அந்த மஞ்சளோட தான் கொடுப்பீங்க. எல்லா காரியத்திலயும் அந்த மஞ்சள் ஊடுருவியே இருக்கும், அந்த விசேஷமானது இருந்துட்டே இருக்கும். ரெண்டாவது மூணாவது என்ன விசேஷம்னா, அந்த பட்டு இருக்கிற வரைக்கும் அந்த மஞ்சள் இருக்கும், அந்த புடவையே கழிஞ்சு போச்சுன்னா தான் மஞ்சள் போகும். அப்படின்னா இந்த விசேஷமானது என்ன இருக்கும், டிஃபரன்ட் ஃப்ரம் அதர்ஸ் காமிக்கிற வரைக்கும் இருக்கு, அந்த அது உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த மஞ்சளும் இருக்கு. இப்படி ரெண்டு பிரச்சனை வருது இந்த விசேஷம்னு சொன்னேன்னாக்க இல்லையா. சோ இது மாதிரி பார்த்து நான் போட வேண்டியிருக்கு இந்த விசேஷத்தை, இப்படி ஒரு விசேஷம் போட்டு உன பிரிச்சு காமிக்கணும். சரி, இப்படி ஒரு விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஊர்ல. இன்னொரு விஷயம் பாருங்க, உபாதி ஒண்ணு இருக்கு. உபாதி அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னாக்க, உபே சமீபே ஆதியது. இப்ப பக்கத்துல எங்காத்துல ஒரு ஸ்படிகலிங்கம் இருக்கு, படிகலிங்கத்துக்கு பக்கத்துல ஒரு சீச்சக்கரம் இருக்கு. நான் என்ன பண்ண, நம்ம செம்பருத்தி பூ யாராவது எடுத்துட்டு வந்து கொடுத்தா அதை எடுத்துன்னு வந்து அம்பாளுக்கு வச்சேன். இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய படிகத்துல அந்த சேப்பானது வந்திருக்கு இல்லையா, சேப்பானது தெரியுது. இந்த சேப்பானது முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிளோட பாருங்க, இது எல்லாத்தையும் டிஃபரெண்டா காமிக்குது, பச்சை இல்ல கருப்பு இல்ல வெள்ளை இல்லன்னு காமிக்கிறது இந்த சேப்பு கரெக்ட் தான். அதுக்கும் விசேஷத்துக்கு ஏத்த மாதிரியே இங்க நியாயமா இருக்கு. இங்க என்ன ஆச்சுன்னா அந்த பொட்டானது என்ன பண்ணாலும் கூடவே இருக்கு அந்த மஞ்சள் என்ன, ஆனா இந்த ஸ்படிகத்தை நான் நகர்த்திட்டேன்னு வச்சுங்க அந்த சேப்பு கலர் போயிடுறது. சோ இப்படி உபாதி மூலம் உபாதியா சில சமயத்துல ஒரு பொருளை பிரிச்சு காமிக்கிறேன், விசேஷமாக சில சமயத்துல பொருள்களை பிரிச்சு காமிக்கிறோம்,
சில சமயத்துல உபாதியை வைத்துக் கொண்டு பேச்சு காமிக்கிறான். அதனாலதான் இந்த உபாதினா கடம்ன்றது உபாதின்றது என்னுடைய மைண்ட் உபாதி இதெல்லாம் பிரம்மத்தோட நீங்க சேர்க்கறதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் புரியாது இல்லையா. இப்படி பிரிக்கிறதுக்காக உபாதியை வைத்துக் கொண்டு அந்த உபாதின்னா பர்மனன்ட் இல்ல அப்படின்னு தெரியுது. இப்ப முதல் சொன்ன எக்ஸாம்பிள் விட இது பாருங்க, அதுல மூணு கண்டிஷன் எது, இதுல ரெண்டு, அது கலரை பிரிச்சு காமிக்கிறது டெம்பரரியா இருக்கு, ஏன்னா எப்போதும் பர்மனண்டா இருக்க போறது இல்ல. இப்படி சில பொருள்களை வந்து நம்ம பிரிச்சு காமிக்கிறோம் ஒரு பொருள்ல இருந்து. இன்னொரு விசேஷம் ஒன்று இருக்கு, உபலக்ஷணம் அப்படின்னு பேரு. இந்த உபலக்ஷணம்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா, லட்சணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, சுரூப லட்சணம், தடஸ்த லட்சணம், உபலக்ஷணம் அப்படின்னு மூணு பிரிச்சு காமிக்கிறோம். எப்படி பொருளை பிரிச்சு காமிக்கிற பாருங்க. எங்க காத்துக்கு வரணும்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கிறேன், நான் என்ன சொன்னேன், நீங்க 18வது தெருக்கு வந்துடுங்க, நீங்க ரொம்ப ஃபேமஸ் அது கொண்டு வந்து விட்டுருவோம் அவங்கள ஆட்டோக்காரன். வந்த உடனே எங்க காத்து வாசல்ல ஒரு மாருதி ரெட்டு கலர் மாருதி இருக்கும், அந்த வீடு தான் அப்படின்னு சொன்னா கரெக்டான நாலேஜ் தானே. நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க, அந்த மாருதி வாசல்ல நிக்கிறது சேப்பு கலர், அந்த வீட்டை கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க. இப்ப எங்க வீட்டுக்கும் அந்த மாருதி காருக்கும் சம்பந்தமே கிடையாது இல்லையா, அது வெளியில நிக்கிற காரு. அதை நான் வந்து சொல்லி புரிய வச்சு நீங்க வரலாம். அது பிரிச்சு காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ண இந்த தடஸ்த லட்சணம் பேரு. ஒரு தடத்தை வைத்துக் கொண்டு நீங்க புரிந்து கொள்கிறீங்க இல்லையா. இந்த மாதிரி பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன், உலகத்துக்கெல்லாம் காரணம் பரமாத்மான்னு ஒரு தடத்தை வச்சு, ஜெகத்தை வைத்துக் கொண்டு பரமாத்மா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, வெளியில புரிய வைக்கிறதுக்காக அந்த விஷயத்த சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, நீங்க வெளியில தேட போறதுக்கு காரணமா இருக்கக்கூடியது பரமாத்மா தான். அந்த பரமாத்மாவானது உண்மையிலேயே வெளியில இல்ல, உங்க கையில இருக்காருன்னு சொல்லணும்ன்றதுக்காக நான் என்ன பண்ணேன், இன்னொரு லட்சணத்தை கொடுக்குறேன். இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி தருது. சத்தியமாகவும் எண்ட்லெஸ் ஆகும், நான் 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 எப்போதும் சரித்து கொண்டு அந்த பரமாத்மாவானது இருக்குப்பா அப்படின்னு சொரூபத்தையே சொல்லி புரிய வைக்கலாம் இல்லையா. அதுக்கு பேர் சொரூப லட்சணம். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் எப்படி சொன்னா, 18வது தெருவில் நீங்க வந்தோடனே ரோஸ் கலர் வீடு எதுவோ அந்த வீடுதான் என் வீடு அப்படின்னு சொன்ன. முன்னாடி காரை வச்சு சொன்னா தடஸ்த லட்சணம், இப்போ என்னுடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய சொரூபத்தையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இல்லையா. இப்படி சொன்னேன்னாக்கா அது பேர் வந்து சொரூப லட்சணம். ஒரு சொரூபத்தை வைத்துக் கொண்டு ஒரு பொருளை நான் புரிய வைக்கலாம் இல்லையா, அப்படிதான் வேதத்துல புரிய வைக்கிறேன். ஒரு உபாதியை வைத்துக் கொண்டு புரிய வைக்கலாம், ஒரு விசேஷணத்தை வைத்துக் கொண்டு புரிய வைக்கலாம். அம்பாலோட சேர்ந்த சிவன் அவர் வந்து விஷபாரூடராக இருக்கார் அப்படின்னு சொல்லியும் புரிய வைப்பேன் இல்லையா, விசேஷணத்தை வைத்தும் புரிய வைப்பேன். அப்பவும் உங்களுக்கு அந்த அறிவானது ஏற்படுகிறது. அப்புறம் தடஸ்த லட்சணமாகவும் ஏற்படுறது, சுரூப லட்சணமாகவும் ஏற்படுறது. உபாதியை வைத்துக் கொண்டு சொல்லலாம் இல்லையா, உங்களுடைய அந்த உபாதியிலிருந்து அந்த லிங்கமா ஒரு சின்னதா இருக்க, அதுலதான் அர்த்தநாரீஸ்வரர் இருக்காரு. அவ்வளவு கபாலீஸ்வரர் வந்து பாருங்க எவ்வளவோ பெருசுன்னு அந்த லிங்கத்தை வைத்துக் கொண்டு கபாலீஸ்வரர் சொல்றேன் நான். உபாதியை வைத்துக் கொண்டு உங்களுக்கு புரிய வைக்கிறேன், இப்படியும் புரிய வைக்கலாம். சோ விசேஷனமாக புரிய வைக்கலாம், உபாதியாக புரிய வைக்கலாம், லட்சணம் மூலமாகவும் புரிய வைக்கலாம். லட்சணமா ஏன்னா உங்களுக்கு சொன்னாங்கன்னாக்க நேரம் இந்த மாதிரி ஒரு லட்சணத்தை நான் டக்குன்னு 25-80 உங்களுக்கு புரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆகையினால நான் என்ன பண்றேன், நங்கநல்லூர் அப்படி வந்து நங்கநல்லூர்ல இருந்து 18வது சேருக்கு வந்து 18வது தெருல இருந்து ஒரு காருக்கு வந்து கார்ல இருந்து 25வது நம்பர் வீட்டை காமிப்பேன் இல்லைன்னாக்க அந்த ரோஸ் கலரை வச்சு சொரூப லட்சணத்தை காமிக்கணும். இது ரெண்டும் இல்லாம உபலட்சணம்னு ஒண்ணு இருக்கு, இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. ரொம்ப சுவையான ஒரு இதெல்லாம் வந்து தார்க்கிகனுடைய இது, அந்த ஜார்கன்ஸ் இல்லாம நான் சொல்லிட்டு இருக்கேன். தார்க்கிக என்ன பண்றான், அவன் எப்படி புரிய வைக்கிறான்னா, இப்ப பாருங்க ஒரு வீட்டுல காக்கா இருக்க அப்படின்னு சொன்னது பாருங்க, காக்கா நிக்கிறது பாருங்க அந்த ஒயர்ல, அந்த வீடுதான் நான் சொன்னேன்னாக்க இப்ப என்ன ஆச்சுன்னா தடஸ்த லட்சணம் ஆச்சு இல்லையா. காக்கா அந்த வீட்டு மதில உட்கார்ந்து இருக்கு பாருங்க, அந்த வீடுதான் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமையும் ஒரு வழி இருக்கான் நமக்கு புரியவே இல்ல, ரொம்ப எவ்வளவு வச்சிருக்கான் பாருங்க அவன் தார்க்கிக்க. என்ன பண்ணா ஒரு காக்கா வந்து அந்த காலத்தெல்லாம் குடிசை வீடு தானே இல்லையா, அந்த குடிசையில உட்கார்ந்து இருந்தது. அந்த குடிசையில உட்கார்ந்து இருந்த காக்கா இவன் போகும்போது, இவன் சொல்லும் போது காக்கா இருந்தது, இவன் போனா அந்த காக்கா பறந்து போயிடுச்சு. காக்கா பறந்து போகும்போது அது எப்படி, அது கால் பட்டு ஒரே ஒரு துகள் அந்த குடிசையில இருந்தது இல்லையா, உத்திரணும் இருக்கக்கூடிய ஒரு புல் இருக்க அது கொஞ்சம் பறந்தது. அந்த பறந்ததை பார்த்து ஓஹோ காக்கா இப்ப இல்ல, அந்த இடத்துலதான் காக்கா உட்கார்ந்து இருக்கணும் அப்படி இவன் பாக்குற சமயத்துல காக்கா இல்ல இருக்க இல்ல. ஆனாலும் அவன் வீட்டை கண்டுபிடிக்கிறான் இல்லையா இல்லையா.
இப்படி இவ்வளவு மெத்தட் உலகத்துல இருக்குன்னா இந்த வேதமானது அந்த பிரம்மத்தை எப்படி எல்லாம் சொல்ல வருது, எப்படி வேணாலும் சொல்ல முடியும். ரைட்டா? விசேஷணத்தின் மூலமாகவும் சொல்ல முடியும், லட்சணத்தின் மூலமாகவும் சொல்ல முடியும், உபாதி மூலமாகவும் சொல்ல முடியும், அப்புறம் இப்படி உபலட்சணம் மூலமாகவும் சொல்ல முடியும். இப்ப இல்ல ஆனாலும் அப்படின்னு இப்ப சில பேர் நம்ம சொல்றோம் இல்லையா, நல்ல குடும்பம்ன்றது எப்படி பாருன்னா அவாத்துல போய் பார்த்தாலே நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா? தெரியாது உங்களுக்கு எப்படிப்பட்ட வீடுன்னு தெரியல. அந்த வீட்டுல வந்து அவளுடைய பிஹேவியர் எல்லாம் பார்த்தா இது பார்த்தா இது பிரிவா இருந்த வீடு, நல்ல பசங்க எல்லாம் நல்ல பிராட்டப் அப்படின்னு தெரியுது. கிரெடிட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? இப்ப இருக்கிற பிஹேவியர் பிரச்சனை நமக்கு விஷயம் தெரியலன்னா கூட அந்த வீட்டை பார்த்து சில வீடு எல்லாம் சொல்றோம் இல்லையா, நம்ம போனா நன்னா இருக்கு, லட்சுமிகரமா இருக்கு இந்த வீடு, நல்ல பிரைட்டா இருக்கு அப்படின்னு எதை வச்சு சொல்றது? முன்னாடி நாலேஜே இல்ல, இப்ப நம்ம பார்க்கும்போது அந்த நாலேஜ் இல்ல, ஆனா சில விஷயங்களை வைத்துக் கொண்டு கண்டுபிடிக்கிறோம். இப்படி அறிவதற்கு பேர் உபலட்சணமாக அறியறது அப்படின்றது பேரு. அந்த காக்கா இல்லாத போனாலும் அது காக்கா உட்கார்ந்ததுக்கான ஒரு அடையாளங்கள் மனசுல இருக்கு, அதை வைத்துக் கொண்டு நம்ம பிடிக்கிறோம். இப்படி இந்த மூணு விசேஷனம், உபாதி, உபலட்சணம் அப்படின்ற மூணு விஷயங்கள் மூலமாக இங்க பண்றோம் இல்லையா, இப்படி கண்டுபிடிக்கிறோம். இப்படி உபலட்சணமாக இருக்கக்கூடிய பிரதிபிம்பம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பிரதிபிம்ப ஆத்மா. இப்ப அதுக்கு எது உபாதியா இருக்கு? இங்க அந்தக்கரணம். இந்த அந்தக்கரணத்துல அந்த உபாதி, அந்த அந்தக்கரணத்துல பிரதிபிம்பமானது ஏற்படுகிறது, பரமாத்மாவுடைய பிரதிபிம்பமானது ஏற்படுகிறது. இந்த உபாதி எவ்வளவு நாள் இருக்கும்? அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த இதுல இருப்பாரு. இந்த உபாதி அந்த படிகத்துல இருந்து ஜபா புஷ்பத்து போயிட்டு நீங்க பரமாத்மா என்ற அறிவு உங்களுக்கு வந்துருச்சே ஆனால் நீங்க எடுப்பது அந்த மைண்டை விட்டு நீங்க வெளியில போயிட்டு நீங்க நானே பரமாத்மான்னு நினைப்பீங்க அப்படின்றதுக்காக உபாதியை வைத்து சொன்னான். இப்ப அவச்சேதகம்னு சொல்லும் பொழுது எப்படி நம்ம சொல்றோம்னாக்க, கடம்ன்ற உபாதி ஒரு மீடியம் இருக்கு, அந்த மீடியம்ல ஆகாசமானது நன்னா தெரியறது, அந்த மீடியமான உபாதியான அந்த கடமானது உடஞ்சு போச்சுனாக்க அங்க என்ன இருக்கு? ஆகாசம் மத்தம் தானே இருக்கு. அதே மாதிரி நம்ம கையில இந்த பரமாத்மா இருக்கு, என்னுடைய இந்த பாடியானது உடஞ்சு போயிடுச்சுனாக்க இல்லாம போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்? பரமாத்மா அப்பவும் இருப்பான். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப என்ன ஆச்சு? அது புரியாததுனால இப்ப ப்ராப்ளத்துல இருக்கு. தூள சூக்ம காரணம் சரீரா வெதிரிக்தா பரமாத்மான்றது இந்த உபாதியின் மூலமாக வைத்து பார்த்தா இருக்கு. இந்த உபாதி போச்சுனால அவர் இருப்பார் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஸ்தூல சூக்ம காரண சரீரத்தை விட வேறாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் பஞ்ச கோஷத்துக்கு அதீதமாக இருக்கு, அந்த ஆறு கோஷத்திலேயே இருக்கிறதாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பிரதிபிம்ப ஜீவனத்துல ஜீவனை விசேஷமாக சொன்ன, விசேஷத்தின் மூலமாக உங்களுக்கு பிரதிபிம்பம்ன்ற ஒரு காரியத்தை வச்சுட்டு, ஏன்னா உங்களுக்கு பிரதிபிம்பம்னு சொன்னவனும் ஒரு இடம் வந்துடும். அதனால உங்களுக்கு என்ன சொன்ன, சந்திரன்ல வந்து எப்படி சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரிஞ்சதுனாலேயே காரியங்கள்லாம் நடக்கிறதோ அதே மாதிரி பரமாத்மாவுடைய பிரதிபிம்பம் இங்க இருக்கிறதுனாலதான் என்னுடைய காரியங்கள்லாம் நடக்கிறது, நான் சேத்தனன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படி எனக்கு அறிவு இருக்கு அப்படின்லாம் பேசுறதுக்கு காரணம் என்னன்னாக்க, இந்த விசேஷணத்தை ஜீவன் அப்படின்ற ஒரு விசேஷத்தை வைத்து கொண்டு சொல்லியிருக்கான். இந்த பரம்பிரம்மமாக இருக்கக்கூடிய அவர் என்ன பண்றாரு, இந்த உபாதியில தோணுகிறார், நானாக தோணுகிறார். இது எப்படி பண்றார் அப்படின்னாக்க, இருக்கிறது சுத்த பிரம்மம் ஒண்ணுதான், எதையுமே இல்லாம பின்னாடி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, உபலட்சணமாக கண்டுபிடிக்கிறீங்க. இப்படி விசேஷணமாகவும் உபாதியாகவும் உபலட்சணமாகவும் மூணு விதமாகவும் கண்டுபிடிக்கிறீங்கன்ற விஷயத்த ஒரு சின்ன ஸ்லோகத்துல இவர் சொல்லிவிட்டாரு. இது தெரிஞ்சுதான் இந்த ஸ்லோகத்தை நம்ம இப்ப புரியணும். பூர்ண ஆத்மா அனாத்ம பேதா த்ரிவிதம் இஹ பரம் புத்தியவச்சின்னம் அன்யத்து தத்ரைவாபாச மாத்திரம் ககனமிவ ஜலே த்ரிப்ரகாரம் விபாதி அம்போவச்சின்னம் அஸ்மின் பிரதிபலிதமத பிராதசோ அந்தர்பகிஷ்ட பூர்ண அவச்சின்ன யோகே பிரஜதி லயம் அவித்யா ஸ்வகாரியை சஹைவ. அவித்யா ஸ்வகாரியை சஹைவன்னு தன்னுடைய சிஷ்யன் சுரேஸ்வராச்சாரியார் எழுதின ஸ்லோகத்தை இவர் மனசுல வச்சுட்டு ஆச்சாரியார் எழுதியிருக்காருன்னா இது வேற இதை கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சொன்னவர் அவருடைய சிஷ்யர், அதே வார்த்தையை இவர் பிரயோகம் பண்றார். ரெண்டு விதமா எடுத்துக்கலாம், இவர் சொல்லி கொடுத்ததுதான் அவர் எழுதியிருக்கார் அதனால இதுவும் கரெக்ட். இவர் என்னுடைய சிஷ்யர், ஏன்னா இவர் ஏற்கனவே அஸ்தாமலைக்கியம்னு ஒண்ணுத்துக்கு வந்து அஸ்தாமலகர் எழுதின சோதகத்துக்கு வாக்கியம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த சிஷ்யம் குரு என்ற நிலையெல்லாம் தாண்டி விட்டார் அவர் ஆச்சாரியார் அப்படின்றதும் இதுல தெரியுது.
பூர்ணம் அப்படின்னு பூர்ணமா இருக்கு அப்படின்னாக்கா எங்க இருக்கக்கூடிய பரமாத்மா. ஆத்மா அப்படின்னா ஜீவன் இல்லையா, பிரம்மா ஒண்ணு இருக்கு, ஆத்மா ஒண்ணு இருக்கு, அனாத்மா ஒண்ணு இருக்கு, பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் வந்து ஜடமானது அனாத்மா. இந்த மூணு த்ரிவிதம் இஹ, இந்த மூணு விதமாக இங்க விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு ரெண்டாவது லைன்ல சொல்றாரு பாருங்க. ககனம் ஜலே திரிப்பிரகாரம் விபாதி, மூணு பிரகாரமாக இந்த ஜலமானது கடாகாசத்துல இருக்கு. எப்படின்னா ஜலாகாசமா இருக்கு, பிரதிபிம்ப ஆகாசமாகவும் இருக்கு, வெறும் ஆகாசம். அங்க மூணு ஆகாசமாக எப்படி இருக்கோ அதே மாதிரி பூர்ணமாகவும் ஆத்மாவாகவும் அனாத்மாகவும் இந்த மூணு இருக்கு அப்படி த்ரிவிதம் அப்படின்னு. எப்படி த்ரிவிதம்னு கேட்டா அடுத்த லைன்ல ககனம் இவ ஜலே திரிப்பிரகாரம் விபாதி, இது எப்படி தெரியுது, பரம் புத்தியவ சின்னம் அங்கே தத்து பரமாகும். பரம் அப்படின்னாக்க பரம் பிரம்மா இருக்கு. இப்ப எப்படி இருக்காரு, அவரே இந்த புத்தியில உபாதியில அவச்சின்னமாக ஆயிட்டார். அவரே இந்த புத்தியில பிரதிபிம்பிக்கிறதுனால புத்தியோட சேர்ந்த மாதிரி அவர் தெரிகிறார். பரமாத்மா எங்கிட்ட தானே தெரிகிறாரு, நான் தானே இப்ப தெரிஞ்சுக்கணும் நானே பிரம்மன்னு. அப்போ அது அவச்சின்னமா ஆயிடுச்சு புத்தியில அவச்சின்னம். அந்நிய தத்தைவ ஆபாசம், இதனால என்னாச்சு, எல்லா ஆபாசங்களும் என் மேல வந்துட்டு, எல்லா ஆபாசங்களுக்கும் காரணமா நான் இந்த மாதிரி நானுன்னு நினைச்ச அகங்காரம் வந்தது. அகங்காரம் வந்தவுடனே எனக்கு மனசு புத்தி சித்தம் எல்லாம் இதோட சேர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் நான் தான் பண்றேன் நான் தான் பண்றேன்றது எங்கேயாவது வரான்னு தெரியாத ஒரு அகங்காரமானது எல்லாருக்கும் ஒரு ஈகோன்னு வந்து மாட்டிட்டு படுத்து எடுக்கிறது. எல்லாருக்கும் புரியல நம்ம எவ்வளவு தாழ்வு நிலையில இருக்கோம்னு தெரியாம அவ்வளோ ஐடியா வச்சுக்க, எனக்கு அவரை பிடிக்கும் இவரை பிடிக்காது, எனக்கு கண்டா பிடிக்காது, இதெல்லாம் சொல்றதுக்கான ரைட்டே கிடையாது. பகவானுடைய கிரியேஷன்ல எல்லாம் ஒண்ணு, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றது தவிர நம்ம எப்படி ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காது இவர் ரொம்ப வேண்டிய இவர் வேண்டாதவர் சொல்றதெல்லாம் நம்மளுடைய ராகத்வேஷம் புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க. நம்மளுடைய ராகத்வேஷம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்றது நமக்கு புரியாம நம்ம போய் சொல்றோம் அவளும் சரி உங்க மனசு போடக்கூடாதுன்னு இருக்காமா. ரொம்ப எனக்கு ரொம்ப உசுர் அவர் என்ன, அவர் எது சொன்னாலும் நான் கேட்பேன், அவ்வளவு உசரத்தின்னு நான் என்ன சொல்றேன், ஆமான்றான் என்ன புரிஞ்சுக்கணும், ராகமும் துவேஷமும் இன்னும் போகலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. இல்ல ஒருத்தர் வேண்டாம்னா அவர் எனக்கு பிடிக்காதுன்னா என்ன அர்த்தம், துவேஷம் இருக்குன்ற அர்த்தம். அதுதானே புரிஞ்சுக்கணும் நம்ம ராகத்வேஷம். இந்த துஷ்ட சதுஷ்டயத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்கா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் புரிஞ்சுட்டுலாம் நம்ம ராகத்வேஷம் இல்லையா. இப்படி ஆபாசங்கள்லாம் இதனால வந்தது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஈகோவனால வரக்கூடியதுதான் ஆபாசங்கள். ஆபாசங்கள்னா இல்லாத ஒரு தோற்றங்கள், பொய்யான ஒரு மாயையான தோற்றங்களை வைத்துக் கொண்டு ஏமாந்து போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஆபாச மாத்திரம், இந்த உலகமானது வெறும தோற்றமே தவிர இதுல உண்மை கொஞ்சம் கூட இல்லப்பா அப்படின்னு அந்த ஒரு மாத்திர பதத்தை வேற போட்டாருங்க. இதெல்லாம் ஆபாச மாத்திரம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம். ககனமிவ ஜலே திரிப்பிரகாரம் விபாதி, அங்க எப்படி மூணோ இங்க அதே மாதிரி மூணு, பரம் புத்திய வச்சிருந்தம் ஆபாசம் இங்க மூணு, அங்க பூர்ணம் ஆத்மா அனாத்மா, இங்க ககனம் ஜலம் கடாகாசம் ஜலாகாசம் மெகாகாசம். இந்த மூணு இப்படித்தான் விபாசி இப்படித்தான் தோணிக்கொண்டிருக்கு புரிஞ்சுட்டு வேதாந்தமானது புரிஞ்சுவிடும். அம்போ அவச்சின்னம், இந்த ஆகாசத்துல எப்படி இருக்கு பாருங்க, அம்பு அவச்சின்னமாக இருக்கு, ஜலத்தினால ஒரு வரையறுக்கப்பட்டு இந்த எங்க இருக்கக்கூடிய ஆகாசம் போய் என்ன சொன்ன பாருங்க, கொஞ்சம் கூட வெக்கமே படாம கடாகாசம் ஜலாகாசம் நான் சொல்றேன். எப்படி ஆகாசத்தை போய் வரையறுக்க முடியும் நம்ம இல்லையா, ஏதோ புரியறதுக்காக சொல்றேன். அதே மாதிரிதான் நானும் பரமாத்மா தான், நான் எப்படி நான் சொல்லிக்க முடியும், எப்படி வரையறுச்சோம் பாருங்க, எப்படி நம்ம அதுதான் கெப்பாசிட்டி. இல்ல இல்லாதது இருக்க மாதிரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டினால நான் என்ன அம்போ அவ சின்னம் அப்படின்னு. அந்த தண்ணி இல்லைன்னு அந்த எங்க இருக்குது ஆகாசம், இப்ப அது குளத்துல அந்த ஆகாசத்தை இந்த ஜலமானது வியாபியம் ஆயிடுது, ஜல வியாபியமாக இந்த ஆகாசம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு. அஸ்மின் ஜலே பிரதிபலித்தம், இதுக்குள்ள பிரதிபலித்தமாக இருக்கு அந்த ஜலத்துல இந்த ஆகாசமானது. அதஹா பிராய பாதசஹா, ஆனா பாதசஹா உண்மையிலேயே இந்த ஜலத்தை யோசிச்சு பார்த்தோம்னா ஜலத்துக்கு உள்ள என்ன இருக்கு, பாதசஹா அந்தஹா பசிச்ச, எங்க உள்ளயும் ஆகாசம் தான் இருக்கு வெளியிலயும் ஆகாசம் தான் இருக்கு இல்லையா. ஆனா நான் என்ன நினைச்சேன், இந்த குளத்துலதான் ஆகாசம் இருக்கு, அதனாலதான் ஆகாசம் இருக்கிறதுனாலதான் தண்ணி இருக்கு, அந்த தண்ணி இருக்கிறதுனாலதான் இந்த பிரதிபிம்பங்கள்லாம் அதுல ஏற்படுறது அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரிதான்
இந்த பரமாத்மா இங்க இருக்காருன்னு நான் நினைச்சேன். எங்க இருக்கக்கூடிய பரமாத்மா எனக்குள்ளேயும் இருக்கார், என் வெளியிலயும் இருக்கார். ஆனா எப்பொழுதும் நம்ம பாக்கிறதுக்கு தவிர, அப்படி கையை நீட்டினாக்க கையை தான் பாக்குறீங்களே தவிர, கை இல்லாத இடத்துல வெளிச்சம் இருக்குன்னு இருக்கு. இதனுடைய வெளிச்சம் எங்க வியாபிச்சு இருக்குன்றத வெளிச்சத்தை நம்ம நோட் பண்ற தவறு இருக்கும் இல்லையா, கையை போய் பாத்துறோம். அந்த உபாதி பண்ற ஏமாத்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா வெளிச்சம் தெரிய மாட்டேங்கிறது உபாதிக்கு தான் வெயிட் கொடுக்குறோம். அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு நான் வெயிட் கொடுக்காம எனக்கு தான் வெயிட் கொடுத்து, அந்த ஈகோவுக்கு தான் வெயிட் கொடுத்து, அகங்காரமாகறத நான் பார்க்கிறேன், நான் போகிறேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சுட்டோம். விவகாரத்துக்கு ஆஸ்பதமாக இருக்கிறது காரணம் என்ன, இந்த அறியாமை தான் காரணம். இது எப்படி இருக்குன்னா, அம்போ அவச்சின்னம், ஜலத்தினால வரையறுக்கப்பட்ட ஆகாசமோ ஜலே பிரதிபலித்தம் ஆகாசமா, அது உள்ள ஒரு ஆகாசம் இருக்கிறதுனால தான் பிரதிபிம்பம். இந்த ஆகாசங்கள் எல்லாம் உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா அந்த பகிஷ எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆகாசம் தானே இது. இப்படி மூணாக இந்த ஆகாசத்தை பார்த்தீங்கன்னா, இந்த மூணான பூர்ணம் ஆத்மா அனாத்ம பேதமானது நன்னா மூணு விதமாக இருக்குன்றது உங்களுக்கு புரியும். அந்த மூணு தான் இப்ப எப்படி இருக்குன்னா, பரம் சுத்த சைத்தன்யமாகவும், புத்தி அவச்சின்னமாகவும், புத்தியினால வரையறுக்கப்பட்டதாகவும், அந்நிய ஆபாச மாத்திரம் பாக்கி எல்லாம் இவனோட சேர்ந்ததுனாலேயே வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஆபாச மாத்திரம் வந்ததுக்கு என்ன, அவித்ய. அந்த அவித்தியினுடைய காரியம் இதெல்லாம், அவித்தியானது பிரம்மத்தை மறைச்சி அவித்தியை ஏற்பட்டது. அந்த அவித்தியத்தினால இப்ப என்னாச்சு, அதனுடைய ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், அவித்தியினால இப்ப என்னாச்சு, அதனுடைய காரியங்கள்ல அவன் மாமா பையன் கல்யாணத்துக்கு போனான், வாத்த பையன் கல்யாணம் போனான், மாமனாருடைய சச்சியத்து போட்டிக்கு போனான், எப்படி வந்து ஒரு காரியம் பண்ணதுனால அதனுடைய தொடர் காரியங்கள் எக்கச்சக்கமா வந்து சேர்றது. இந்த போலன்னாக்க தப்பு, இப்ப இப்படி ஒரு ஒரு காரியத்தின் மூலமாக அநேக காரியங்கள் வருது. இப்படி பூர்ண அவச்சின்ன யோகே, இந்த பூர்ணமாக இருக்கக்கூடியதுதான் அவச்சின்னமா இருக்கு அப்படின்றதை அறிந்து கொண்டு விட்டான்னாக்க, அப்ப என்ன தெரியுமா, அது தியா எந்த இந்த வித்தியினால, வித்தியை என்ன தி சம்யக் தி தத்துவமசின்ற அந்த சம்யக் தியினால சகைவ, இவனுடைய அஜானமும் போச்சு, அதுல இருந்து வரக்கூடிய காரியமாக இருக்கக்கூடிய நான் வேற, இவா வேற, இவெல்லாம் கட்டவா, நான் நல்லவன், இப்படி எல்லாம் இந்த சககாரியங்களாகவும் போயிடுச்சு. எல்லாத்தையும் அது தெரிஞ்சுட்டோமையானால் சகாரியை சகைவ, அந்த காரியங்களோட கூட சேர்ந்து லயம் பிரஜதி, எல்லாமே லயம் ஆயிடுறது. அந்த பரமாத்மாவை அறிந்த பிறகு நாம அறிய வேண்டியது இந்த உலகத்துல எதுவுமே இல்ல, வருத்தப்படுறதுக்கான எல்லாம் பகவானுடைய கிரியேஷன், எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கிறது தவிர வெளியே. ஞானியினுடைய பார்வை எப்படி இருக்கு, நம்ம பெரியவாள் எப்படி இருக்காருனாக்க, எல்லாருடைய கஷ்டத்தையும் சேர்த்து அவளுக்கு ஒரு நல்லது கொடுத்துன்னு, ஏன்னா அவளுக்கு பிரசன்னமா எப்போதுமே அவளுக்கு வந்து எந்த சந்தர்ப்பத்திலயும் இந்த டென்ஷன்ன்றதே கிடையாது. இப்படி பரமாத்ம ஸ்வரூபமாக இருந்து நம்ம ஞானிகள்லாம் இந்த உண்மையை நமக்கு விளக்கியும் போயிருக்காங்க. நீங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணி வரைக்கும் ஜீவன் முக்தர்கள் ரிஷிகள்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க, வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை பார்த்துட்டு தான் இருக்கோம், இதெல்லாம் புரிந்து கொள்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்றதுனால இந்த மூணு தான் காரணம். ஆகாசத்துல எப்படி ஜலமானது மூணு பிரகாரமாக இருக்கிறதோ இல்லையா, ஒரு கடாகாசமாகவும் ஜலாகாசமாகவும் பிரதிபிம்பித ஆகாசமாகவும் இருந்தாலும் உண்மை என்ன, ஆகாசன்றதுதான் உண்மை. அதே மாதிரிதான் நம்ம கையில அது விசேஷமாகவும் உபாதியாகவும் இது உபலட்சணமாகவும் சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த ஆத்மா உண்மையிலேயே இருக்கிறது ஒரு ஆத்மா அப்படின்றது பூர்ண அவச்சின்ன பூர்ணமாக பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணம் உதச்சதே. இந்த பூர்ணத்துல இருந்து எதையும் யாரும் எடுக்கவும் முடியாது, யாரும் ஆடும் பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு சொல்றது. பூர்ணமே அவசிஷத்தை இருக்கிறது ஒரு பூர்ணம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த விஷயத்தை சொன்னார். இத வித்யாரண்யர் ரொம்ப அழகா பஞ்சதசி கிரந்தத்துல இத வச்சுட்டு ரொம்ப பண்ணார். எப்படி பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, சித்திரதீப பிரகரணத்துல இந்த கடாகாசத்தை கூட்டஸ்தன் அப்படின்னு பிரிச்சார். அவர் புரியறதுக்காக மகாகாசம் எங்க இருக்கக்கூடிய ஆகாசம் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு பிரம்மா இல்லையா, பிரம்மமா வச்சுட்டார். ஜலாகாசம் இருக்கு இல்லையா, அந்த ஜலாகாசம் ஜலாகாசம் சொன்ன ஜீவன் தான் அந்த ஜலாகாசம் இல்லையா, நம்ம கிட்ட தானே அது இருக்கு. ஜலத்துல இருக்கக்கூடிய ஆகாசம் ஜலாகாசம், என்கிட்ட இருக்க ஜீவன்ல இருக்கக்கூடியது பரபிரம்மா, அதுதான் ஜீவன். மேகாகாசம் அவர் என்ன பண்றார், ஈஸ்வரன் எப்படி மேகத்துல வந்து மேகமானது அதுல பிரதிபலிக்கிறது அப்படின்னா, மழை வரத்துக்கு காரணமா இருக்கிறது மேகமா இருக்கு, அந்த மேகத்துல என்ன இருக்கு, தண்ணி இருக்கு இல்லையா,
அப்படி பரமாத்மாவானவர் இந்த மேகம் மாதிரி மாயையோ மாயையோட அவச்சின்னமாக இருக்கும் பொழுது அவர் ஈஸ்வரன் என்ற பெயரை படுகிறாரு. அந்த கரணத்தோட அவச்சின்னமாக இருக்கும் பொழுது ஜீவன்ற பெயர்ல இருக்காரு. நான் இப்படி ஜீவனை பத்தி பேசும்போது நான் கூட்டஸ்தன்ற வார்த்தையே மாறாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய பரபிரம்மான புரியதுக்காக கூட்டஸ்தன் சொன்னேன். அந்த பரம ஈஸ்வரன் கிட்ட இருக்கக்கூடியவர் யாரு, மாயாவை அவச்சின்னமா இருக்கக்கூடியது யாருன்னா அந்த சுத்த பிரம்மன் தான். அந்த கூட்டஸ்த பிரம்மனும் தொம்மோ அந்த பிரம்மமோ தத்தாக இருக்கக்கூடிய பிரம்மமோ ஒண்ணு, கூட்டஸ்தனும் பிரம்மமும் ஒண்ணு, ஜீவனும் ஈஸ்வரனும் வேற வேற அப்படின்னு சொல்றதுக்காக ஈஸ்வரனை மேகாகாசமாகவும் ஜீவனை ஜலாகாசமாகவும் பிரம்மத்தை மகாகாசமாகவும் கூட்டஸ்தனை கடாகாசமாகவும் வைத்துக் கொண்டு போயிட்டேன். அந்த கடன்றத ஒரு உபாதியை நீங்க போட்டீங்கன்னா அங்க இருக்கிறது அந்த ஜீவனுக்கு ஜீவன்ற புத்தி போயிருச்சுனாக்க இருக்கிறது பரமாத்மா ஒண்ணு. சோ கூட்டஸ்தனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு இந்த கடாகாசமும் மகாகாசமும் ஒண்ணு இதை அறிந்துட்டீங்கன்னாக்க இந்த ஜலாகாசமும் மேகாகாசமும் போயிடும். எப்படி அந்த மஞ்ச பட்டு எக்ஸாம்பிள்ல வந்து என்ன அந்த பட்டே போயிருந்தாங்க இருக்கிறது என்ன எதுவுமே நிற்காது கலரு நிற்காது அதே மாதிரி இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இப்படி மூணு எக்ஸாம்பிள வச்சு மூணு விதமாக பகவான் பார்த்து பிரஜான கண ஏவ ஏதேபியா பூதேபியா சமுத்தாய தான் ஏவானு விதிஷதி அப்படின்ற ஒரு சுதி வாக்கியத்தை எடுத்து இப்படி பிரஜான கணமாக உபாதிகள் இருக்கும் பொழுதும் உபாதிகள் அழியும் போது நாசமடிகிறது, உபாதிகள் இருக்கும் பொழுது அவன் வரான். தண்ணீர் வெட்டினா அந்த இடத்துல எப்படி ஜலாகாசம் மகாகாசத்தோட சேர்ந்து போச்சோ அதே மாதிரி இந்த கூடஸ்த சைத்தன்யம் அந்த கரணம் அழிஞ்ச பிறகு இங்கு இருக்கக்கூடிய பரபிரம்மமாக பூர்ணமாக ஆகிவிடுகிறது அப்படின்னு இந்த கரெக்ட். இதுதான் இந்த ஸ்லோகத்தை சொன்னார் 54வது ரொம்ப முக்கியமான அழகான ஸ்லோகம். பூர்ணாத்மா அநாத்ம பேதாத் த்ரிவித மிக பரம் புத்யவச்சின்னம் அன்யத்து தத்ரைவாபாச மாத்திரம். இது எப்படி இருக்கு, ககனமிவ ஜலே த்ரிப்ரகாரம் விபாதி அம்போவச்சின்னம் அஸ்மின் பிரதிபலிதமத பார்த்தசோ அந்தர் பகிஷ்ச உள்ளும் வெளியும் அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதா அப்படின்னு உள்ளேயும் வெளியும் அந்த பகவான் தான் இருக்கார். அதை புரிஞ்ச பூர்ண அவச்சின்ன யோகே அந்த பூர்ணமாக இருக்கக்கூடிய அவச்சின்னத்தினால இப்படி இருக்குன்றதை நீங்க அறிந்து விட்டீர்களே. ஆனால் பிரஜதிலயம் அவித்யா ஸ்வகாரியை சகை அவித்ய என்ன அதனுடைய காரியம் என்ன, எல்லா லயம் பிரஜதி எல்லா லயத்தை அடைந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி பிரதிபிம்ப திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு நம்ம எப்படி பிரிச்சு காமிக்கிறோம் உலகத்துலன்றதையும் புரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு ரொம்ப அருமையா சொன்னார். யுகபத கணிதா ஸ்தம்பசூத்திர பிரயுக்தா சங்கீதம் தரிசயந்தியா வியவஹரிதிம பரம் லோக சித்தாம் ச சர்வாம் சர்வத்ராணு பிரவிஷ்டாத் அபினவ விபவாத் யாவது அர்த்தானுபந்தாத் தத்வத் சூத்ராத்மா சந்யாம் வியவஹரதி ஜகத் பூஹு புவஹா சுவஹா மகாந்தம் பூலோகம் பூரலோகம் சுவர்லோகம் மகாலோகம் ஜனோலோகம் தபாலோகம் பிரம்மலோகம் சத்தியலோகம் அப்படின்னு நம்ம இந்த ஒரு விஷயம் இந்த சூத்ராத்மாவாக இருந்து கொண்டு அந்த பரமாத்மா தான் இப்படி வேதத்தின் மூலமாக அநேக ஊர்கள்லாம் இருக்க மாதிரி பூலோகம் பூரலோகம் சுவர்லோகம் மகாலோகம் மேல மேல இது பூலோகம் இந்த இது பூலோகத்துக்கு மேல பூரலோகமானது இருக்கு. அந்த பூரலோகத்துல பித்திருக்கள்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறமா மேருமலை இருக்கு. அந்த மேருக்கு மேல இருக்கக்கூடியது சொர்க்கலோகம். அதுக்கப்புறமா இது மகாலோகம். அதுக்கப்புறம் தமோலோகம். அதுக்கப்புறம் ஜனோலோகம். அதுக்கப்புறம் சத்தியலோகம் தான் பிரம்மலோகம். இந்த சத்தியலோகம் மகாலோகம் ஜனோலோகம் இதெல்லாம் வந்து மகத்துக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து இந்த ஒரு கேம்பிட்ல வரல, இந்த சூரியனுடைய விஷயத்துக்குள்ள வராத இருக்கு. அங்க வந்து பரமாத்மா டைரக்டா இருக்கிற மாதிரி இருக்கார். பிரம்மலோகமாக மூணுத்தையும் சொல்றது வேதங்கள். இந்த கீழ இருக்கக்கூடிய லோகங்கள்லாம் என்ன பாரு, சூத்ராத்மாவாக இருந்து கொண்டு பகவான் ஈஸ்வரனாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் காப்பாத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இத சொல்றதுக்காக வர்றார். இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பொம்மலாட்டக்காரன் இல்லையா, பொம்மலாட்டத்துல அவன் என்ன பண்ணுவான், ஒரு தூண் இருக்கும், அந்த தூணுக்கு பின்னாடி பொம்மை எல்லாம் இருக்கும், அந்த தூணுக்கு உள்ள அந்த பொம்மையினுடைய நூல் எல்லாம் மேல வச்சுட்டு இருப்பான்.
அந்த பொம்மலாட்டக்காரன் மேல வச்சுட்டு அதை பண்ணும்போது உங்க கண்ணுக்கு அந்த பின்னாடி இருக்கிறதுனால தெரியாது, நூல் தெரியாது. ஆனா அந்த பொம்மை வந்து டான்ஸ் ஆடுறது, அது கழிக்கிறதெல்லாம் எப்படி விவகாரம் நடக்கிறதோ அதே மாதிரிதான் நம்ம எல்லாரையும் அந்த பகவான் தான் கையில ஒரு நம்மளுடைய கர்மான்ற ஒரு கயிறை வச்சுட்டு நம்மளெல்லாம் ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லும் பொழுது அவர் இந்த பூலோகம் பூரலோகம் சுவர்லோகம்னு சொன்னதனுடைய காரியம் என்னன்றத ரொம்ப அழகா விசாரமா பின்னாடி வந்த இவர்கள் எல்லாம் பண்ணார். இந்த அபிநயங்கள்லாம் பண்றது இல்லையா, இந்த பொம்மைகள்லாம் அது மாதிரிதான் நம்ம எல்லாம் அபிநயம் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரிதான் அந்த அபிநயத்தினாலதான் இந்த பூலோகம் பூரலோகம் சுவர்லோகம்லாம் நடந்துட்டே இருக்கு. இது எப்படி அவர் சொல்ற மேரு பருவம், மேரு பருவதம் இருக்கு. இந்த மேரு பருவதத்துக்கு கீழே தான் இந்த பூலோகம் பூரலோகம் எல்லாம் இருக்கு. மேரு பருவத்துக்கு கிட்ட இருக்கிறது சுவர்லோகம், அதுக்கு மேல இருக்கக்கூடியது தான் மகாலோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் அப்படின்னு இருக்கு. அது இதெல்லாம் எப்படி இருக்கு, ஏழு ஏழா பகவான் பிரிச்சிருக்க. எப்படி ஏழு ஏழா பிரிச்சிருக்கன்னா அவிச்சி அப்படின்னு ஒரு நரகம் இருக்கு. இந்த அவிச்சிக்கு உட்பட்ட நரகத்துக்கு உட்பட்டதாக தான் இந்த பூலோகம் இருக்கு. ஏனால்தான் ஏன் அப்படி நரகத்தோட இது சேர்க்கிறேன்னா இங்க நமக்கு துக்கமானது ஏற்படுகிறது, மேல இருந்தா துக்கம் வரக்கூடாது. நமக்கு எப்ப துக்கம் ஏற்படுகிறதோ அதுக்கும் விஷயம் இருக்கு, நரகமானது இருக்கு. அந்த அவிச்சின்னு ஒரு நரகம் இருக்கா, அதை சுத்தி மகாகாலம் அம்பரீஷம் ரௌரவம் மகாரௌரவம் காலசூத்திரம் அந்தர்யாமின்னு ஏழு நரகங்கள் இருக்கு. ஏழு நரகங்கள்ல ஒரு நரகமா இருக்கக்கூடியது இந்த பூமி. அந்த பூமிக்கு கீழே ஒரு ஏழு லோகம் இருக்கு. அந்த லோகங்கள் என்ன, அதல வித்தல தலாதல சுத்தல ரசாதல பாதாள அப்படின்னு சொல்லிட்டு கீழே மகாதலம் அப்படின்னு கீழே வந்து ஏழு லோகங்கள் இருக்கு. இது எல்லாம் எப்படி இருக்குன்னாக்க எல்லாருடைய நூலை யாருக்கிட்ட இருக்க, சூத்ராத்மாவா இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவோட கோக்கப்பட்டிருக்கு. இங்க இது இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடினு இந்த பொம்மைகள்லாம் எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோ அப்படிதான் இந்த உலகங்கள்லாம் இயங்கி கொண்டே இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு தீவு இருக்கு இல்லையா, குஷக்ரௌஞ்சம் நம்ம ஆவணி மாவட்ட தனிக கால்மலி பிளௌக்ஷம் ஜம்புத்வீப்பு இல்ல பாரதவரிசை பரதக்கண்டு எல்லாம் நம்ம சொல்றோம். அதுல ஜம்புத்வீபமாக இருக்கக்கூடியதுதான் இந்த பாரத தேசம். இந்த பாரத தேசத்துல நீங்க பிறக்கணும் அப்படின்னாதான் இது எல்லாத்தையும் தெரிய முடியும். நீங்க எந்த ஊர்ல பிறந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கான ஒரு சான்ஸே கிடையாது இல்லையா. இதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் அவனுக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு, என்னடா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவனாக்க இவன் என்ன மதிக்கவே மாட்டான், இவனை இங்கிலீஷ் பத்திரம் இவனை கத்துக் கொடுக்க விடலன்னாக்க இவன் என்ன பண்ணா என்ன கொஞ்சம் கூட ஒரு முழுக்க என்னை வந்து கொண்டாடுறது இங்க இருக்கிற பிராமணங்க வந்து மரியாதையே கொடுக்க மாட்டேன்றாங்கன்னா அவர் பார்த்தாரு, அவர் மெக்காலே பார்த்தாரு, இவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை முழுக்க ஒழிச்சு இவங்களே ஏபிசி கத்துக்க வைக்கணும் அப்படின்னாக்க இவன் எனக்கு கீழே வருவான்ல, அது வரைக்கும் இவன் வந்து என்ன மதிக்க மாட்டான்னு அவன் ரொம்ப யுக்தி எல்லாம் பண்ணான். அது கடைசியில அவனுக்கு என்ன ஆச்சுனாக்க நம்ம ஆளுங்க அதையும் படிச்சு அவனுக்கு இணையா பேச ஆரம்பிச்சதுன்னா இப்ப மாட்டின் முடிக்கிறான், அதுவும் அவன் பண்ண தப்பு இல்லையா. இப்ப நீ ஈக்குவலா அவனுக்கு ஈக்குவலா இங்கிலீஷ் பேசுற அளவுக்கு கத்துட்டாங்களே அவன், அவனுடைய ஆசை என்ன டெம்பரரியா கொஞ்ச நாள் நம்ம ஆளலாம் அப்படின்றது மாத்திரம் அவனுக்கு நினைச்சது. ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு இருக்குனாக்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்மளுடைய வேதத்தை படிச்சாதான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்படி தெரிஞ்சாதான் இங்க பிரம்ம முக்தியானது ஏற்படும். அப்படி இருக்கக்கூடிய கர்ம பூமியா ஒண்ணு இருக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு பெரிய உலகத்துல எல்லா இது எத்தியோப்பியால இருந்து அரேபியால இருந்து யூரோப்ல இருந்து எல்லாத்தையும் சுத்தி வேதம் பாரத கண்டுபிடிச்சது பாரதம் ஒன்றுதான்பா கர்ம பூமி. இங்கதான் நீங்க பிறக்க முடியும், இங்க பிறந்தாதான் உங்களுக்கு இந்த நாலேஜ் ஆனது நீங்க வரும் அப்படின்னு சொல்லி அதுல ஜம்பு தீபத்துலதான் உங்களுக்கு அதுல பிறக்கக்கூடியவர்கள் இந்த ஃப்ரீவில்லோட பிறக்கக்கூடியவர்களுக்கு தான் வேதத்துல ஒரு பற்றாக வர மாதிரி இங்க பிறக்கிறாங்க. அதுவும் எப்படி எத்தனையோ பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபஞ்சே, அப்பதான் உனக்கு அறிவு வந்து பகவான் தான் பரமாத்மா தான் எல்லாரும் நினைக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு பகூனாம் ஜென்மனாம் அந்தே நிறைய யாகங்கள்லாம் பண்ணி நிறைய உபாசனை எல்லாம் பண்ணி ஏதோ ஒரு பூர்வ புண்ணிய புஞ்ச வச்சாது ஒரு குருவனுடைய லாபம் கிடைச்சி இல்ல ஈஸ்வர பிரசாதத்தினால குரு பிரசாதம் கிடைச்சி குருவனுடைய பிரசாதத்தினால சாஸ்திர பிரசாதம் கிடைச்சி சாஸ்திர பிரசாதத்தின் மூலமாக ஜீவபிரம ஆத்ம பிரசாதத்தை அவன் அடையறான் அப்படின்னாக்க எவ்வளவு கஷ்டமான விஷயம் பாருங்க. இதை இது சொன்னோம், இந்த ஓம் பூஹு பூஹா சுவஹா மகாந்தம் இருக்கக்கூடிய எவ்வளவு ஆட்டங்களுக்கு நடுவுல ஒருத்தன் வரான்னாக்க எவ்வளவு கஷ்டம் பாருங்க.
அது மட்டும் இல்ல, இதுக்கு மேல போர்லோக்கன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் வந்து வேதமானது அங்கேயும் ஒரு ஏழு பேர் இதுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போர்லோகத்திலயும் ஏழு லோகம் இருக்கு, அதுக்கு வந்து ஸ்வரலோகம், யாஞ்ச லோகம், அக்னிஸ்வாத்தா, திரிதேஷா, அப்சரஸ்திரிகள் எல்லாம் அந்த லோகத்துல இருக்காங்க. அவர்கள் எல்லாம் வந்து அந்த லோகத்தை வந்து நம்ம இங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்படின்னா அந்த பரமாத்மா அவனுடைய விஷயத்தை பாருங்க, பொம்மை மாதிரி எல்லாரையும் வச்சுட்டு அவர் ஆட்டின் இருக்காரு, நம்ம எல்லாம் அவருக்கு ஆட்டிட்டே இருக்கோம் இல்லையா. அதே மாதிரி மகாலோகத்துல ரிபு குமுதர்கள் அப்படின்னு ஒவ்வொரு லோகத்திலயும் யார் யார் இருக்கா அப்படின்றது வேதமானது சொல்லியிருக்கு. இப்படி ஜனலோகத்துல காயிக்கர், பிரம்ம மகா காயிக்கர் அப்படின்னு ஒரு ஏழு பேர் இருக்காங்க. இப்படி விசேஷங்கள்லாம் இருக்கு, பூலோகம் போர்லோகம். ஆனா இவ்வளோ பெரிய உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தேவர்கள் என்ன, கிண்ணறர்கள் என்ன, மனுஷியர்கள் என்ன, அப்சரர்கள் என்ன, கந்தர்வர்கள் என்ன, எல்லாரும் அந்த சூத்திராத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தோட பின்னி பிணைஞ்சி இருக்கிறதுனாலதான் அந்த கயரை வச்சுட்டுதான் அந்த ஈஸ்வரனானவன் எல்லாரையும் மாட்டின் இருக்கார் அப்படின்னு சொல்றதுக்காக. திருஷ்யந்தே தாருணாரியா, இது எப்படி இருக்குன்னா தாரு அப்படின்னாக்க கட்டை, இந்த கட்டையில இந்த பெண்கள்லாம் அப்படி ஆரியஹான்னாக்க நாரியஹா, தம்பத்துல இருக்கக்கூடிய பெண்களால இந்த மரத்தினால செய்யப்பட்ட பொம்மைகள் மாதிரி எல்லா ஸ்திரீகளும் இருந்து ஒரு புருஷனானவன் மேல இருந்துட்டு எல்லாரையும் இவாளெல்லாம் ஆட்ட படிச்சிருக்க புருஷன் அவர் ஒருத்தர் தான். அவர் இருந்து இந்த பொம்மைகள் மாதிரி நம்ம எல்லாரையும் தவாய்ச்சி அகணித்த கணக்கில்லாத ஒரு விஷயத்த எப்படி ஸ்தம்ப சூத்திர பிரயுக்தா, ஒரு தூண்ல எப்படி இதெல்லாம் கோக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி இந்த உடம்புன்ற ஒரு தூண் எல்லாருக்கும் அவாவாளுக்கு ஒரு ஒரு தேகத்தை கொடுத்து அதுக்குள்ள இந்த சூத்திர ஆத்மாவை உள்ள வச்சுட்டு நம்ம எல்லாம் இதோட கோக்க வச்சுட்டு இப்படி சங்கீதம் தர்ஷயந்தா இவா பாடுறா என்ஜாய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், விஷயத்தை புரியாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் அவன் பண்றான் நம்ம பண்றோம் அப்படின்றது புரியாம எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்க சங்கீதம் தர்ஷயந்தா தேவகிருத்தி அப்படுறான் லோக சித்தாந்த சர்வம், லோகத்துல இவன் ஆடுற ஆட்டங்கள் எல்லாம் பொம்மலாட்டம் தான் இங்க நடக்கிறது. சர்வத்திர அனுப்பிரவிதம், அவர் தான் என்ன பண்ணிருக்காரு எல்லாத்துக்கும் உள்ள போய் போய் அபிநயத்தின் மூலமாக இவர்கள் எல்லாம் அனுபந்தமாக்கி இருக்கக்கூடிய அந்த சூத்திராத்மாவாக இருக்கக்கூடியவர். அந்த சூத்திராத்மான்ற பெயர்ல இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா தான் பூலோகம், போர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், மந்தலோகம் ஜெகத்தை விவகரிக்க செய்கிறார். விவகாரத்தி அவர் தான் விவகாரத்தை பண்ண வைக்கிறார். மாயையில எப்படி அவர் பண்றான்னு சொல்றார். இது இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, இது அடுத்த வாரம் கொஞ்சம் பார்க்கலாம் இல்லையா. இந்த ஸ்லோகத்தை இன்னொரு போய் வெறும் இன்ட்ரோடக்ஷன் மாத்திரம் பண்ணிட்டேன், 55 அடுத்த தடவையும் பார்ப்போம். ஏன்னா இதுல பேர்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, மகாலோகம் தபோலோகம்ங்கிறதுலாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.